அனைவருக்கும் குட் நைட் சொல்ல வேண்டிய இடத்துல இரவு வணக்கம்னு சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு மணி நேரம் விடுறதாமல் டிஸ்கஸ் பண்ணணுன்னு ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கிறேன். சரியா? இப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணி வந்துட்டோம். இப்போ வந்து தீய பழக்கம் அப்படிங்கிறத பற்றி தான் நேற்று நான் சொன்னேன். பேட் ஹேபிட்னா என்ன, அது எப்படி நம்ம இந்த புரிதல் வந்து பேட் ஹேபிட்லேருந்து விடுபடுறதுக்கு எப்படி உதவுதுங்கிறத தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற ஆய்வு. சரிங்களா? முதல்ல தீய பழக்கம்னா என்ன அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். மொத்தமாக தீய பழக்கம் தப்பு அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம வச்சுருக்கிறோம். தீய பழக்கம் எப்படி நடக்குது, என்ன செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். தீய பழக்கங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எந்த பழக்கத்தின் மேலே வந்து அதீதமான விருப்பமும் ஆசையாக இருக்குதோ அதுதான் தீய பழக்கம். நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள். தீய பழக்கம் நம்ம ஒரு சொல்கிற விஷயம், உண்மையில் நமக்கு வந்து அதன் பேரில் வந்து அதிகமான ஆர்வமும் விருப்பமும் இருக்கிறது தான் தீய பழக்கமாக இருக்குது. நீங்கள் எந்த செயல் செஞ்சீங்கனாலும் அதில் வந்து உங்களை அறியாமல் நீங்கள் வந்து லயச்சு போய் தான் அதை விட முடியாமல் தவிக்கிறோம். கிட்டத்தட்ட அது எந்த ஆளாளுக்கு ஒரு விஷயம் இருக்கலாம். அதோடைய ஃபார்முலாவுடைய ரூட் காஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அந்த பழக்கத்தில் ஈடுபடும் போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மன வந்து ஒரு தளர்வு நிலையும் மகிழ்ச்சி நிலையும் அடையுது. அது தப்பாக இருந்தாலுமே ஆன உடனே அந்த அனுபவம் வந்து நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு அனுபவமாக போயிடுது. மனசு ரிலாக்ஸ் ஆச்சுன்னா யாருக்கு பிடிக்காது? மனசு ரிலாக்ஸுக்கு தான் மொத்த முயற்சி எடுக்கிறோம். ரிலாக்ஸ் ஆன உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த அனுபவம் நம்ம மனசில் ரெக்கார்ட் ஆகி பதிஞ்சு ஒரு ஃபீலிங்கை என்ஜாய் பண்ணிடுறோம். ஸோ திரும்பவும் மனசு வந்து அந்த அனுபவமும் அந்த ஃபீலிங் வேணும்னு நாடுது. இப்போ அதான் பிரச்சனை. அதுக்காக வந்து அதே செயலை திரும்ப வேணும்னு சொல்லி நாடுறது தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக நமக்கு வந்து சுற்றுது. அப்படி தான் தொடங்குது தீய பழக்கம். ஸ்டார்ட் ஆகி அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, அது நம்ம அறிவுக்கும் தெரியும்ல, நாம் தான் நல்ல அறிவுள்ளவர்களாக இருக்கிறதுனால அது வந்து சமுதாயத்தில் சரியில்லாததாக விஷயம் செய்கிறோங்கிறது நமக்கும் தெரியுது. தெரியாமல் இல்லை, நல்லாவே தெரியுது. அதுதான் பிரச்சனை. தெரிஞ்சவுடனே நாம் என்ன சொல்கிறோம், எல்லாம் தெரியுது, எல்லாமும் புரியுது, ஆனால் இதிலிருந்து நம்ம இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்மளால் மேல முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கில்ட் ஆயிடும். தீய பழக்கத்தின் ஆணி வேர், தீய பழக்கம் தொடர்றதுக்கு எது காரணம்னு கேட்டிங்கன்னா, கில்ட் என்கின்ற குற்ற உணர்ச்சி தான் ஆணி வேர். இப்போ மாட்டு வண்டியில் அச்சாணின்னு ஒரு சொல்லுவாங்க, அந்த அச்சாணியை வந்து கழட்டிட்டிங்கன்னா மாட்டு வண்டிகள் விழுந்தோம், தெரியுமா? ஆனால் அந்த அச்சாணி தான் வந்து அந்த வண்டியோட இதுக்கே ஆதாரமே அதுதான். எப்படி செடிக்கு ஆணி வேறு ஆதாரமோ அது மாதிரி வண்டிக்கு அந்த இது ஆதாரமோ, கில்ட்டு தான் வந்து அச்சாணி, கில்ட்டு தான் ஆணி வேர். தீய பழக்கத்தின் ஒட்டு மொத்தத்துக்குமான மெயின் இதே குற்ற உணர்வுங்கிற கில்ட்டு தான் மெயின் ரீசன். இதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இயல்புக்கு ஏதோ ஒரு அனுபவம் நடக்கிறது, நம்ம இனம் புரியாமல் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஃபஸ்ட்டு சந்திச்சிடும். ஏதோ ஒரு அனுபவத்தை எப்படி வாழ்க்கையில் நடக்கும்போது ஒரு அனுபவத்தை சந்திக்கிறோம், அந்த அனுபவத்தில் நம்மளை அறியாமல் லயமாகி போயிடுறோம். அப்புறம் தான் அது தப்புங்கிறதெல்லாம் உணர்கிறதுக்கே நமக்கு ரொம்ப நாள் ஆகுது. இருந்தாலும் அப்புறம் அந்த பழக்கத்தை அடிக்ஷன் ஆகி அதிலேருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறோம். இதுதான் அப்புறம் வருத்தப்படுறோம். இதனுடைய பேட்டர்ன் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியோ ஓரளவு முதல்ல பதிஞ்சிருது. ஃபஸ்ட்டு எண்ணமாக அதை பற்றி எண்ணம் வந்த உடனே நமக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் ரெக்கார்டாக இருக்குது, இல்லை மெமரி பேட்டர்னில் இருக்கிறதுல திங்கிங் உடனே ஸ்டார்ட் ஆகிடுது. நல்லா இருக்குமே அப்படின்னு மைண்டு சொல்ல ஆரம்பிச்சிருது. அப்புறம் வந்து உடனே சொல்லுது, இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுது, வேணும்னு சொல்லுது, தப்புன்னு சொல்லுது. ரெண்டுமே எது சொல்லுது, நம்ம மனசே நமக்குள்ளேயே ரெண்டு ஆக்ட் எடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படியே போராடி போராடி ஒரு கட்டத்தில் எது ஜெயிக்குதுன்னா வேணுங்கிறது தான் ஜெயிக்குது. எது அதில் இருக்கிற இன்பம் வேணுங்கிறது தான் ஜெயிச்சு கடைசியாக செயல் நடைபெறுது. செயல் நடைபெற்றவரெல்லாம் இவ்வளோலாம் முயற்சி பண்ணி கிடச்சா தோற்று போயிட்டோமேன்னு கில்ட், அப்போ கில்ட் ஸ்டார்ட் ஆகிடுது.
குற்ற உணர்ச்சி ஸ்டார்ட் ஆகினோடனே நாம் என்ன சொல்கிறோம், நம்மலாம் சுத்தமாக சரியில்லை, மற்றவங்களாம் நல்லா இருக்கான், நான் தான் சரியில்லைன்னு நாம் நினச்சிக்கிறோம். இப்படி தான் ஒவ்வொருத்தருமே நினச்சிக்கிட்டு அவங்கவுங்க இருக்கிறாங்கிறது தான் காமன் பேட்டர்ன். நம்ம மட்டும் இல்லை, எல்லாத்துக்குள்ளேயுமே இப்படி தான் இருக்குது. ஆக இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஞ்சுன்னு சொல்லலாம், ஒரு ஒரு வட்டம்னு வச்சுக்கிங்க, ஒரு சர்க்கிள் அப்படின்னா தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், ரிசல்ட்டு விளைவு, அதுக்கப்புறம் வந்து கில்ட். இதுதான் ஒரு வட்டம். இது வந்து நாம்ளும் என்ன பண்ணலாம், இதிலிருந்து எப்படியாச்சும் மீண்டலான்னு சொல்லிட்டு கடுமையான முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சி வந்து மனசை ஜெயிக்கிற முயற்சி தானே. நம்ம இதிலிருந்து மீண்டும் நினைக்கிறது மனசை ஜெயிக்கிற முயற்சி தானே. என்றைக்காச்சும் நடக்குமா மனசை ஜெயிக்க முடியும்? நீங்கள் நாலு நாளாக பார்த்தீங்களா பாடத்தில் எங்கேயாச்சும்? நெவர். ஸோ மனசை ஜெயிக்கவே முடியாதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு டைம். அப்போது இதில் எது எது நம்ம கையில் இருக்குது, எது எது நம்ம கையில் இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். தெரியுமில்ல, நம்ம இப்போ பாடம் படித்ததில் ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். தாட்டு நம்ம கையில் இருக்கா? இல்லை. திங்கிங்கு இருக்குது. ஆக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற ரிசல்ட் வந்து அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறது தான். கில்ட்டுங்கிறது என்ன? கில்ட்னா என்ன? கில்ட்டுங்கிறது தாட்டா திங்கிங்கா? திங்கிங்கா? கில்ட்டு தாட்டா திங்கிங்கா? எஸ், வெரி குட். கில்ட் வந்து திங்கிங் கிடையாது, கில்ட் வந்து தாட். அப்போது இந்த ரிசல்ட்டுங்கிறத கூட விட்டுருங்க. தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டுன்னு மச்சு வச்சுக்கலாம், சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். இந்த நாளில் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுக்கு நமக்கு வேலை இருக்கா? புரியுதுல்ல? தாட்டுக்கும் வேலை இல்லை, கில்ட்டுக்கும் நாம் ரெஸ்பான்ஸ் எடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணோம் இவ்வளோ நாளாக? தாட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் எடுத்தோம், கில்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் எடுத்தோம். இப்போ ரெண்டுமே வந்து இயற்கையின் இயக்கம்னு என்ன பண்ணிடுறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது சம்மந்தமான விஷயம் டெவலப்மெண்ட் ஆக முடியுமா? அந்த சர்க்கிளை பிரேக் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. நீங்கள் இது இதுக்கு மேலே இதை வந்து கிளாரிட்டியாக சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம பேசிக்கிட்டு வரோம். செக்கு மாடு பார்த்துருக்கீங்களா? மாடு வந்து நிற்காமல் சுற்றும், எங்கேயாவது நகருமா? அதுதான் குற்ற தீய பழக்கங்கிறது. கிட்டத்தட்ட திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம்? தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட். மறுபடியும் தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட், தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட். இந்த ஒரே வளையத்தை தான் நம்ம, அந்த வளையத்தை வளையத்தை உடைக்க முடியாமல் அந்த வளையத்துள்ளியை தான் திரும்ப 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 சுற்றிக்கிட்டுருக்குறோம். சுற்றி என்ன சொல்கிறேன், நான் சரியில்லை, நான் சரியில்லை, நான் சரியில்லை, நான் சரியில்லைன்னு என்னையே நானே சொல்லிக்கிறேன். என்னால் ஒரு காலத்தில் இதிலிருந்து விடுபட முடியாது நானே சொல்லிக்கிறேன். என்ன நானே சரியில்லைன்னு முடிவு பண்ணிவிட்டு என்னால் ஒரு காலமும் விடுபட முடியாதுன்னு முயற்சி பண்ணதுக்கு அப்படின்னு நானே முடிவு பண்ணது பிறகு என்னால் வெளிப்பெற முடியுமா? என்றைக்குமே முடியாது ஃபஸ்ட்டு. அப்போ வந்து என்னென்னா, தாட் அண்ட் கில்ட் ரெண்டுக்கும் ஒரே விஷயந்தான். அதில் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி செயல்பட, அதாவது கில்ட்டுங்கிறது நீங்கள் தாட்டுனே வச்சுக்கிங்க, அவ்வளோதான். தாட்டு என்னவோ அதுதான் கில்ட். அப்போ வந்து நம்ம வந்து திங்கிங் அண்ட் ஆக்ஷனில் மட்டும்தான் இப்போ கவனம் செலுத்த போகிறோம். திங்கிங் எவ்வளோ நேரம் நடக்கும், ஆக்ஷன் எவ்வளோ நேரம் நடக்கும், ஒரு தீய பழக்கத்தின் செயல்பாடுங்கிறது எவ்வளோ நேரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கம்பேரிங் டு திங்கிங், ஆக்ஷன் இஸ் கம்மி. 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு 20 நிமிஷமோ நடக்கிற ஒரு செயல்பாட்டிற்கு இந்த ஆண்டை ஒரு 3-4 வேணும் வேணும் வேணுங்கிற யோசனை செஞ்சா திங்கிங்கில் சொல்கிறேன். ஒரு அரை மணி நேரம் ஏதோ ஒரு வேலை செஞ்சு முடித்தோம்னு வச்சுக்கிங்க, முடித்த வாட்டி தப்பு 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 தப்புன்னு மறுபடியும் ஒரு 3.5 நாள், அதுக்கு பேர் கில்ட்டு. இந்த ஆண்டு இருக்கிறது திங்கிங் வச்சுக்கோங்க. இந்த 3.5 நாளுக்கு வேலை இல்லைன்னு இப்போ புரிஞ்சு போச்சு, குற்ற உணர்ச்சிக்கு வேலை இல்லைன்னு கட் பண்ணிடுறோம். வேணும்னு தோணுது, செயல் நடக்குது, அவ்வளோதான். திங்கிங்கில் வேணும்னு நினைக்கிறோம், செயல் நடக்குது, ரெண்டு தான். இப்போ என்ன சொல்கிறேன்னா, தாட் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம காத்தாலேருந்து ராத்திரிக்குள்ளே ஒரு 100 செயல் செய்கிறோம்னு வச்சுக்கோங்க. கவனத்துக்கு வந்த பிறகு தான் நம்மளுக்கு வேலையே நம்ம பேசிட்டோம். அன்கான்சியஸில் நமக்கு வேலையே இல்லை, கான்சியஸுக்கு வந்த பிறகு தான் வேலைன்னு சொல்லிட்டோம். கான்சியஸுக்கு வந்த பிறகு
திங்கிங் ஆக்ஷன் தான் நம்ம கையில் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து செயலுங்கிறது ஒரு லிமிட்டெட் டைம் தான். திங்கிங்க்கு வந்து நாம் வந்து 100 வேலை செய்கிறோம்னு வச்சுக்கிங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 90-95 வேலையை மிகவும் சரியாகவும் சமுதாயத்தில் தவறில்லைன்னு சொல்கிற விஷயங்களை தான் நம்ம செய்துக்கிட்டு வரோம். ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு சில செயல்களை தவிர பெரும்பாலும் செயல்கள் நம்மளது என்ன, நம்மளது சரியில்லையா? ஒரு உதாரணத்துக்கு 100 வச்சுக்குவோமே, 100-க்கு 95 செயல் என்னது வந்து சமுதாயத்தோடு சரியாகவும் எந்த தவறும் இல்லாமல் நடந்து கொள்கிற ஒரு நபர்னு வச்சுக்குவோம். ஒரு 5 விஷயம் சமுதாயத்திலிருந்து நான் டிவியேட் ஆகிருக்கிறதுங்கிறத காமிக்குதுன்னு வச்சுக்குவோம். 95 சரியாக செஞ்ச நான் சரியில்லாத நபரா? 95 நான் சரியாக தான் செய்திருக்கிறேன், 5 வந்து நான் ரைட்டுன்னு வாதிட வரல. 95 சரியாக செஞ்ச நம்ம அந்த 5 மாத்திரத்துக்கான முயற்சியும் நினைக்கிறோம், ஆனால் அதை மீறி என்னென்னா அந்த விஷயத்தோட அழுத்தம் வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ராமாயணத்தில் வாலின்னு ஒரு கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரியுமில்ல அந்த கதையில் உங்களுக்கு தெரியுமா யாருக்கும்? சுக்ரீவன் வாலின்னு தெரிஞ்சவங்களுக்கு கேட்டுக்குங்க, தெரியாதவங்களுக்கு இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கு சொல்லிடுறேன். சுக்ரீவன் வாலின்னு சொல்லிட்டு 2 அண்ணன் தம்பிகள் சண்டை போடுவாங்க. வாலி வந்து பவர்ஃபுல் மேன். இப்போ நீங்கள் தான், நீங்களும் நானும் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க, நான் தான் வாலி அப்படின்னா எனக்கு 100% ஆற்றல், உங்களுக்கு 100% ஆற்றல்னு வச்சுக்கிங்க. என்கிட்ட யார் சண்டைக்கு வந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிற 50% எனக்கு எனர்ஜி கூட ஆகிடும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? 100-100 வச்சுக்கிங்க, என்கிட்ட ஒருத்தர் ஃபைட்டு, என்கிட்ட ஒருத்தர் டீல் பண்ண வந்தாவே அவங்ககிட்ட இருக்கிற 50% எனக்கு ஆட் ஆகிடும், 150 ஆகிடும். 50 ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? தீய பழக்கத்தை எதிர்கொள்கிறதுங்கிறது வாலியோட சண்டை போடுறது. வாலிக்கிட்ட சண்டை போட்டு ஒரு நாளும் நேரடியாக ஜெயிக்கவே முடியாது. ஆனால் வாலியை வந்து வேறு வகையில் தான் அட்டாக் பண்ணிவோம். அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் அதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கில்ட்டும் தாட்டுக்கும் என்ன பண்ணிட்டோம், ரெஸ்பான்ஸ் பண்ணலை. கான்சியஸாக நடைபெறுகிற திங்கிங்கும் ஆக்ஷனை மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிதானா? சுகர் பேஷண்ட்ஸ் குலாப் ஜாமுன் சாப்பிட்டதை பார்த்துருக்கீங்களா? அவங்க ஏன் அவ்வளோ வேகமாக குலாப் ஜாமுனை சாப்பிட்றாங்க, என்ன பிரச்சனை அவங்களுக்கு, பார்த்துருக்கீங்களா? இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து சொல்லிடுறாங்க சுகர் வந்துச்சு நீங்கள் ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுபோல் ஒரு ஸ்வீட்டு கூட பெருசாக திரும்பிலாம் பார்த்துருக்க மாட்டார், சும்மா தான் இருந்திருப்பார். பெருசாக குலாப் ஜாமுன் சாப்பிட்ணும் பெருசாக ஆசைலாம் இருந்திருக்காரு, சும்மா 1-2 சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கேன், இனி இனிமேல் தொடவே கூடாதுப்பா அப்படின்னு எப்போ சொல்கிறாங்களோ மைண்டுக்கு முதல் வேலையே போச்சே அப்படிங்கிறது தான் முதல் பிரச்சனை. என்ன பண்ணுவீங்க? நான் வந்து இதை வந்து ஒரு ஆய்வு மாதிரியே நிறைய பேரை பண்ணியிருக்கேன், சுகர் பேஷண்ட்டை பார்த்துருக்கேன். ஸ்வீட்டை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அது யாரும் ஆள் இல்லைன்னா டபக் டபக்னு எடுத்து வித்தி அவ்வளோதான், 4 குலாப் ஜாமுனும் போட்டு தள்ளுவார். அடுத்த செகண்ட் யோசிக்கும் போது இதில் சொல்லுவாங்க, எங்கடா இங்கிறது காணும் அப்படிங்கிற அளவுக்கு வேகமாக செயல்படுறாங்க. இப்போது நமக்கு சுகர்லாம் இல்லை, நம்ம குலாப் ஜாமுன் அவ்வளோ வேகமாக கப்பு கப்புன்னு சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். அதையே குலாப் ஜாமுனையே வெறும் 1 குலாப் ஜாமுனை ஒரு ஒரு அதை ஒரு 15-20 ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு பீஸை வச்சு என்ஜாய் பண்ணி கண்ணை மூடி ரசித்து சுவைச்சு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 1/2 குலாப் ஜாம் மீறினா 3/4 குலாப் ஜாம் ஒன்றே வந்து போதுங்கிற நிறைவை இல்லை, 1 நல்லா ரசித்து சாப்பிட்டாலும் 1 குலாப் ஜாமுன், 2 குலாப் ஜாமுன்லாம் சரி, 2 குலாப் ஜாமுன் வந்து தேகட்ட ஆரம்பிச்சிடும், தேவைப்படாது. இப்போ என்ன பிரச்சனை புரியுது இல்லையா? நமக்கு என்ன என்ன இங்கே பிரச்சனைனா, வேணான்னு சொன்னோடனே மைண்டு போகிறான் அதே யோசிச்சுக்கிட்டு இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. தான் சொன்னல 3-4 இது நல்லா இருக்குமேனே மைண்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரு வாரத்தில் 7 வச்சுக்கிங்க, 3.5 வந்து அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்னே இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமேன்னு வரது இருந்தாலும் தப்பு, நல்லா இருக்குமே இருந்தாலும் தப்பு, இப்படியே நமக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு 3.5 அப்படியே ஓட்டுறது. 3.5 நம்ம எதை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தோம், அந்த விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தோம்.
மூன்றரை நாள் அந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருந்தால் அது என்னவோ பொதுவாக ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டு இருந்தால் என்ன நடக்கும்? அதுக்கான செயல் தானே நடக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? அடுத்தது ஒரு 10-20 நிமிஷம் செயல் முடிஞ்சிருது. முடிஞ்ச வாட்டி அடுத்த மூன்றரை நாள் நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு விடியவே கிடையாதா, என்றைக்கு விடுதலை இருந்து நான் விடுபடுவேன் அப்படின்னு கில்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அது ஒரு மூன்றரை நாள், இந்தாண்ட மூன்றரை நாள், அந்தாண்ட மூன்றரை நாள். நடுவில் இருக்கிறது வெறும் 10-10 நிமிஷத்துக்கான செயல். இவ்வளோதான் விஷயம். இந்த மூன்று நாள் வந்து ஒரு அந்த செயல் வேணும்னு நேர்முகமாக எதிர்பார்த்தல். ஓகே, ஒரு இன்ப நாட்டம் தான். அதே மாதிரி இந்த செயல் தவறு அப்படிங்கிறத எதிர்க்கிறங்கிற பேரில் அதே செயலை நினச்சிக்கிட்டு இருக்கிறது. அப்போது வாரத்தில் 7 நாளில் அந்த அரை மணி நே ஒரு 10 நிமிஷம் செயலை தவிர்த்து இந்தாண்டு இருக்கிற 3 நாளும் எனக்கு தேவை, எனக்கு அது விருப்பமாக இருக்குதுங்கிற இன்ப நாட்டத்தின் அடிப்படையில் செயல்படுறோம். அந்த செயலுக்கு பிற்பாடு நான் தவறு செய்துட்டேன், இதிலிருந்து விடுபடணுங்கிற ஒரு இன்ப நாட்டத்தின் அடிப்படையிலையும் எதை நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆக ரெண்டு ஹாஸ்பிட்டலையும் நான் எதை நினச்சிக்கிட்டு இருக்கேன், வேணுங்கிற அடிப்படையிலையும் அதையே தான் நினைக்கிறேன், இதிலிருந்து விடுபடணுங்கிற அடிப்படையிலையும் அதையே தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்று நேர்முக அப்ரோச்சு, ஒன்று எதிர்முறப்புறமான அப்ரோச். ஆமாம், ரெண்டு வகையிலையுமே நம்ம வந்து அதையே தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன மாதிரி செயல் நடக்கும்? நம்ம இதிலிருந்து என்றைக்காச்சும் விடுபட முடியுமா? இதுதான் பிரச்சனை. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? முதல்ல வந்து புரிஞ்சிக்கிட்டோம், கில்ட் இஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் தாட். ஃபஸ்ட்டு வர்ற தாட்டும் நேச்சுரல், கில்ட்டும் தாட்டுன்னு உடனே அந்த சைக்கிள் என்ன பண்ணுறோம், பிரேக் பண்ணுறோம். பிரேக் பண்ண வாட்டி செயல் நடக்கும், செயல்னால என்ன ஆகாது, கில்ட் வராது. கில்ட் வரலன்னா என்ன ஆகும் அடுத்தது? கில்ட் வரலனாவே உங்களுக்கு வந்து யூ ஷுட் பி ஏதோ ஒரு அளவில் நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, சரி ஓகே அப்படின்னு வந்துடுவீங்க. குற்ற உணர்ச்சி குறைய குறைய அந்த செயலில் வந்து ஒரு தீவிரத்தனம், அதாவது 4 குலோப்ஜாமுன் அள்ளி போட்டோம் பார்த்தீங்களா, அந்த தீவிரத்தனம் இருக்காது. குலோப்ஜாமுனை ரசித்து சாப்பிட்லாங்கிற முயற்சிக்கு மாறிடும் மைண்டு நேச்சுரலாக. அப்புறம் நாம் வந்து அதனுடைய குவான்டிட்டி ஆஃப் இன்டேக் வந்து என்ன ஆகிடும், அது அப்படி தான் குறைக்கணும். இப்போ மாத்திரை சைக்கேட்ரிக்கு நம்ம எப்படி நிறுத்துகிறோம், 2-1.5 காலிலிருந்து இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு முடிவு போகிறதுக்கு நமக்கு 1.5 மாதம் ஆகுது. பேடு ஹேபிட்டும் கிட்டத்தட்ட சேம் பேட்டர்ன் தான், ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கிங் எல்லாமே இதே ஆஸ்பெக்டை தான் செயல்படும். நீங்கள் வேணால் நல்லா யோசிச்சு பாருங்கள், இதனுடைய அடிப்படையில் தான் இதுதான் அதாவது இதுக்கான செயின் லிங்க் ஃபார்முலாங்கிறது, இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? இப்போ நாம் வந்து இந்த ரெண்டையும் விட்டுட்டோம்னா குற்ற உணர்ச்சியே இல்லாமல் செயல் நடைபெறும். கொஞ்ச நாள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃப்ரீக்குவண்ட்டாக தேவைப்பட்டது வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் வர்ற அளவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது இதெல்லாம் வந்து என்ன, ஒரே நான் சொன்னது இன்றைக்கி சொல்லிவிட்டு நாளைக்கு மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் ஹேப்பன். இது ஏன்னா இது வந்து இதை இந்த ஃபார்முலாவை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்மளது இந்த தீய பழக்கம் நின்றுடுச்சான்னு பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? நமக்கு எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லை, அதோட முடிஞ்சு போச்சு. குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தோம் இப்படி மாறிட்ட மாட்டிருக்கேன்னு உங்களுக்கு அறியாமலேயே மாறிடுது. அப்போ வந்து நமக்கு வந்து அங்கே வேலை இல்லைங்கிற பகுதியை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கிட்டால் போதும். இதுதான் மெயின் கான்செப்ட். இப்போ வந்து ஒரு வந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சென்னையில் அவர் வந்து ஒரு பிரபலமான மனநல மருத்துவர். கிட்டத்தட்ட அவர் படிக்காத சைக்கார்ட்ரிஸ்ட் புக்கு கிடையாது, அவ்வளோ புக்கு படித்து வெரி பிரில்லியன்ட், நல்ல பிரில்லியன்ட். அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா படித்ததுனால அவர் நிறைய கேஸ் எடுக்கிறத, நிறைய கேஸ்னால் ருட்டீனாக நிறைய கேஸ் வரும். அவருக்கு காத்தால் ஆரம்பித்தார்னா சாயந்தரம் வரும், சைக்கார்ட்ரிக் பேஷண்ட்ஸ் பார்க்குறது தான் டியூட்டி. இப்படியே போய்கிட்டே இருக்குது, காத்தாலிருந்து இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது டாக்டருக்கும் டயர்டாகவும் ஆகாதா, சலுப்பு ஆகும் தானே. அப்படியே ஒரு முதல்ல ஆரம்பத்தில் படித்து முடிச்சுட்டு வந்தப்போ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக கேஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் ஆனோடனே அப்படியே ஒரு லைட்டாக ஒரு சலுப்பாக இருக்குது. என்னடா காத்தால் ஆரம்பித்தா ராத்திரி வந்தோம் பொழுதுக்கும் பலவிதமான மனநிலை பாதிக்கப்பட்ட பார்க்குறவங்களே ஒரு மாதிரியாக இருக்கேன்னு ஒரு மாதிரி சலுப்பாகிறார். சரின்னு சொல்லிட்டு மருந்து கம்பெனிகள் என்ன செய்து, உங்களுக்கு
உங்களை சொல்ல தப்பாக நினச்சிக்கூடாது. மருந்து கம்பெனிகள் என்ன சொல்லுது, வாங்க உங்களுக்கு நாங்கள் டின்னர் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு பார்ட்டியெலாம் அரேஞ்ச் பண்ணி ஏற்பாடு பண்ணுறாங்க. அவரும் போகிறாரு. இவர் ஒரே சைக்காட்ரிக் ஒரே மாதிரி பார்த்து ஒரு மாதிரி டல்லாக போனவருக்கு பார்ட்டி டின்னர் டான்ஸு கேன்ஸுன்னு போட்டு தள்ளுறாங்க. இவர் அப்படியே எல்லாம் ஒரு ரெண்டு இல்லை மூணு லார்ஜு போட்டு டான்ஸ் கேன்ஸும் ஆடிட்டு கொஞ்சம் அப்படியே பார்த்தா ரொம்ப டாக்டருக்கு ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி. ஏன்னா இவ்வளோ நாள் இதெல்லாம் நம்ம தொலைச்சிட்டு எப்படி உட்காந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக அதை என்ஜாய் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு மகிழ்ச்சியாக தானே இருக்கும், முடிஞ்சது வந்துட்டார். வந்துட்டு வாட்டி அப்படியே அந்த ஃபீலிங்கை நினச்சாவே ஒரே சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அதுக்கு ஒரு லயன்ச்சு போயிடுறாங்க. அடுத்து அந்த கம்பெனிக்காரன் எப்போ கூப்பிடுவான்னு பார்க்குற அளவுக்கு இருக்கார். இப்படி ஓடிக்கிட்டுருக்கு. திரும்ப இது வந்து அடுத்து என்ன பண்ணு ஃப்ரீக்வெண்ட்டாக அடுத்தது நடக்க தொடங்குது. அப்புறம் ஒரு கட்டத்தில் கம்பெனிக்காரன் கூப்பிடல, இவராகவே ப்ரோக்ராம் போடுறாரு. இவ்வளோ ப்ரோக்ராம் போட்டு போகிறது வர்ற அளவுக்கு போயிடுது. அப்புறம் என்ன பண்ணுறாரு, இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து பேஷண்ட்டு பார்க்குறது கிடையாது, கட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து ரூம்லாம் பார்க்கறது கிடையாது, எனக்கு ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது சரக்கு என்ஜாய் பண்ணுறதுங்கிற பாட்டில் போகிறாரு. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு, இது ஒரு பக்கம் நடந்தாலும் திங்கக்கிழமை வந்தோடனே அவருக்கு அறிவு எவ்வளோ படித்து நிறைய புக்கு படிச்சிருக்கார் இல்லையா சைக்கிரிக்கு, அதனால் என்னங்கிறாரு, நாம் வர்றவனுக்கு வந்து ட்ரிங்க்ஸ்லேருந்து நிறுத்துறதுக்கு அறிவுரை சொல்லிட்டு நாம் இப்படி குடிச்சிக்கிட்டு இருக்கோமேனு அந்தாண்ட ஒரு பக்கம் மண்டையில் உட்காந்து ஒன்று கத்திக்கிட்டே இருக்குது, ஓயாமல் கத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவர் வந்து வர்றவனுக்கு ட்ரிங்க்ஸ்லேருந்து விடுபடுறதுக்கு அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. அவருமே அதை செஞ்சுக்கிட்டு உடனே இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே, அதாவது அவருக்குள்ளேயே போராட்டம் இவ்வளோதான் இல்லை, அவ்வளோ போராட்டம் நடந்துக்கிட்டே கிடக்கு, இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறாரு, இதே தான் முன் அப்படியே போராடி கடைசியாக அந்த வீக்கெண்டாக இருந்தது வந்து குறுக்கிலேயே புதன்கிழமை நைட்லேயே ஒன்று நம்ம ஒரு கட்டிங் ரெண்டு கட்டிங் போட்டு படுத்துருவோங்கிற கண்டிஷனுக்கு போகிறாரு. அப்புறம் என்ன ஆகுது, இப்படி அப்படியே ஒரு கட்டத்தில் வந்து சரிப்பா டெய்லி நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு மூணு கட்டிங் போட்டு படுத்துருவோங்க கண்டிஷனு கடைசியாக போயிடுறாரு. இப்படி தான் வந்து அது பிடிக்குதுங்கிறது தான் நாங்கள் இப்போ சொல்ல வரோம். கடைசியாக இவர் என்ன நினைக்கிறாரு, ஊருக்கு போகிற நாம் குடியிலிருந்து நிடுபடுறது எப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்படி ஆயிட்டோமேங்கிறது அவருக்கு பெரிய கில்ட் குற்ற உணர்ச்சி கொன்று எடுக்குது. ஏன்னா அவ்வளோ படித்து இவ்வளோ ரூம் பூரா சைக்காட்ரிக் குஸ்டிக்கிற நாம் வச்சுக்கிட்டு நாம் இப்படி இருக்கிற, அது ஒரு டாக்டர் பலருக்கு சஜஸ்ட் பண்ணுறக்கூடிய நான் இப்படி இருக்கிறனேங்கிறத அவரால் சகிச்சிக்க முடியல, தாங்கிக்க முடியல. அந்த நிலையில் தான் அவர் வந்து ஐயாவது வந்து கவலைகள் அனைத்தரும் தீர்வு புக்கில் கோபமும் காமமும்னு ஒரு டைட்டில் இருக்குது, 16வது சப்ஜெக்டாக ஏதோ நினைக்கிறேன். அந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து நீங்கள் அப்படியே பொருத்தி பார்க்கணும். உங்களுக்கு ஒரு தீய பழக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் பாருங்கள் எப்படி நமக்குள்ளே செயல்படுதுங்கிறத, ஒரு ஒரு இன்ச் பை இன்ச்சாக அதில் அப்படியே உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் வந்து அந்த அனுபவம் வந்து அதில் கோபம்னு போட்டிருப்பாங்க, கோபம்னா உங்கள் பிரச்சனை நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கிங்க. அன்கான்சியஸ் ஆங்கர், கான்சியஸ் ஆங்கர், அப்படியே அந்த ஃபார்முலா, வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட், கடைசியாக நம்ம என்ன ஆகிறோம் அப்படிங்கிறத வந்து இன்ச் பை எழுதியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணால் அதை உங்களுக்குள்ளே பொருத்தி பாருங்கள். மொத்தமாக இந்த மேட்ரு தான், இந்த கில்ட்டை கட் பண்ணணும் இப்படிங்கிறது வரும்போது குற்ற உணர்ச்சி இல்லாமல் செயல்படுவோம். அப்புறம் அந்த செயலுடைய தேவைப்பாட என்ன ஆகிடும், நாளடைவில் நாம் யோசிக்காமே நம்மளை விட்டு வெளியே போயிடும். அது என்னென்னா, இந்த தீய பழக்கத்தையே என்ன நினச்சிடணும், டோட்டலாகவே கான்சியஸாக செஞ்சால் கூட அதை அகம்னு எடுத்துக்கணும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா, தீய பழக்கம் வந்து அறிவுக்கு தெரிஞ்சு தான் செய்கிறோம், தெரியாமல் செய்கிறேன்னு சொல்லலை, தெரிஞ்சு தான் செய்கிறோம். எல்லாம் தெரிஞ்சாலும் என்னையே மீறி வேறு வழி இல்லாமல் நான் வந்து அதுக்கு உடன்பட்டு போயிடுறேன், இதுதான் இங்கே விஷயம். அப்படி நடக்கிறதையும் வந்து இதுக்கு நான் வந்து தீய பழத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க, அந்த மாதிரிலாம் எந்த ஆங்கிலும் நினச்சிடாதீங்க. அதனுடைய பொருள் என்னென்னா, நம்ம மீளணும் அப்படின்னா இந்த வழியை தவிர வேறு வழி கிடையாதுங்கிறது தான் நம்ம இப்போ பேச வரோம், புரியுதுங்களா. அப்போ வந்து தீய இப்போ எப்படி டோட்டலாக எண்ணத்தையே வந்து அன்கான்சியஸ்ன்னு எடுத்துக்கிறோமோ, இங்கே வந்து தெரிஞ்சே இந்த ஒரு நமக்கு வந்து நிறைய பழக்கங்கள்லாம் இருக்காது, ஆளுக்கு ஒன்று இருக்கும், ஒன்று தான் இருக்கும், மீறினா ரெண்டு இருக்கும், அதுக்கு மேலே ஒன்று நிறையாலாம் ஆள் வச்சுருக்க போகிறதில்ல. அந்த பழக்கத்தையே என்ன சொல்கிறேன், அதையே டோட்டலாக அன்கான்சியஸ்ன்னு எடுத்துக்கங்க. இப்போ அன்கான்சியஸாக வர்றதுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க, நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு முடிவு போயிடுவீங்க. ஓகே, இந்த தீய பழக்கத்தையே அன்கான்சியஸ்ன்னு முடிவு பண்ணி முதல்ல நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே
முடிவு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த தீய புழக்கத்தினுடைய வீரியம் என்ன ஆகிடும்? அந்தாண்ட ரெண்டு பக்கமும் கட் பண்ணிட்டோம், அன்கான்சியஸாக எடுத்துட்டோம்னா அந்த தீய புழக்கம் அந்த ரவுண்டை வந்து எல்லா வகையிலையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், பிரேக் பண்ணிடுறோம். இது அதுக்கப்புறம் அது எப்படி இருந்தாலும் ஓகே, தீய பழக்கம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது எப்படி இருந்தாலும் ஓகே. ஏன்னா அன்கான்சியஸாக டீல் பண்ணுற வேலை நமக்கு ஏதாவது இருக்கா? நீங்கள்லாம் இந்த ரெண்டு நாளில் கேள்வி கேட்டிங்க பார்த்தீங்களா, அன்கான்சியஸாக வர்ற எண்ணத்தை டீல் பண்ணுற எந்த பொறுப்பாவது நமக்கு இருக்கா? அதே தான் அந்த தீய பழக்கத்துக்கும். அப்படின்னு முடிச்சிட்டோம், முடிச்சிட்டோம்னா என்னாகும்னா அது என்னாகுங்கிறது நீங்கள் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு டாக்டர் சொன்னேன் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, இந்த அடிப்படையை இந்த செயின் லிங்கை அவர் முதல்ல புரியல. டாக்டர் எத்தனையோ சைக்கியாட்ரிஸ் புக்கில் படித்தாலும் இந்த பேட்டர்ன் வந்து பகவத்தையாவோட கண்டுபிடிப்பு, யாரும் இதை இவ்வளோ தூரம் கிளாரிஃபையாக போடலை. டாக்டருக்கு இதை தான் சொல்லணும், டாக்டருக்கு நான் தான் சொன்னேன். ஐயாட்ட வந்தாங்க, பேசியிருந்தப்போ டாக்டருக்கு சொல்லணும், டாக்டர் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். பண்ணிவிட்டு ஒரு 6 மாதத்து லெவலில், ஒரு 8 மாதம் லெவலில் ஓரளவுக்கு எனக்கு இப்போ வந்து அதனுடைய தாக்கம் அந்த அளவுக்கு இல்லை, நோ ஐ எம் வெரி ஃப்ரீ, நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து டிக்ளேர் பண்ணார். இது வந்து அவர் என்ன சொன்னார், என்னுடைய பேஷண்ட்ஸுக்கெலாம் இப்போ நான் இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு புக்ஸெல்லாம் நான் தூக்கி சைக்காட்ரி புக்ஸ்லாம் ஓரம் வச்சுட்டு தீய பழக்கத்தை விடுபடுறதுக்கு நான் இப்போ ஒரு ஃபார்முலா பேட்டர்னே, நீங்கள் சொன்ன பேட்டர்னை தான் போட்டு இப்படி தான் நடக்குதுங்கிறத நான் சொல்லி கொடுத்து இப்போ இன்றைக்கி ஏகப்பட்ட பேஷண்ட்ஸு அதிலிருந்து மீளறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த இது வந்து வெரி பவர்ஃபுல்லான ஃபார்முலா, இதை நீங்கள் வந்து நல்லா இன்னும் எப்படிலாம் நம்ம கொண்டு போகலாங்கிற அளவுக்கு முயற்சி எடுக்கணுங்கிறது அந்த டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட், அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்கிறது தான் இதை பற்றி நான் விசித்து சொல்கிறேன். இது டாக்டர் சொன்னது. இன்னொன்று என்னுடைய பர்சனல் விஷயத்தை சொல்கிறேன்னு ஆசைப்பட்றேன், இது எனக்கு மட்டும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நாம் எல்லோருமே சின்ன வயசுலேருந்து அடல்ட்ரேஷன் ஆகத்துக்குள்ளே ஏதோ ஒரு செக்ஸுவல் அப்பீல் யாரும் பார்க்காதவங்க யாரும் பெருமளவு இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு சந்தர்ப்பம் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம், ஏதோ ஒரு நிகழ்ச்சியை சந்திச்சிருப்போம், இதெல்லாம் யாரும் சந்திக்காமல் வர்றதில்லை. லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் இதை நம்ம வந்து எல்லாமே ஒரு பார்த்துட்டு தான் வருவோம். எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி ஆன வாட்டி பார்த்திங்கன்னா, நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா சினிமாவில் படம் ஓடும் தெரியுமா, அது மாதிரி ஓடும், கிடுகிடுன்னு ஓடும். நம்மளை பார்க்குறதுக்கு யாரும் இல்லைன்னு முடிவு ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நான்லாம் ஃபெயில், படம் தான் ஜெயிக்கும், நான் தோற்றுருவேன், இதுதான் நடக்கும். இதை வந்து என்னால் ஜெயிக்கவே முடியல, புரியுதுங்களா, ஜெயிக்கவே முடியல. அப்புறம் வந்து இந்த ஐயா கான்செப்ட்லாம் புரிஞ்சதுக்கு பிறகு இதே ஃபார்முலாவை தான் நானும் அப்ளை பண்ணேன். ஃபார்முலா அப்ளை பண்ணுறதில்ல, இந்த அங்கே தாட்டுக்கும் கில்ட்டுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண தேவையில்லை அப்படின்றது விளங்கின வாட்டி அந்த படத்தை வந்து கில்ட் இல்லாமல் நடந்துட்டு போட்டுன்னு விட்டாச்சு. அப்புறம் என்னாச்சு, ஒரு கட்டத்தில் அந்த படத்தோட டியூரேஷன் ஃப்ரீக்குவென்சி தேவைப்படலாம் கிட்டத்தட்ட அது குறைஞ்சி என்னுடைய கண்ட்ரோலில் வந்த மாதிரி ஒரு டைமில் ஆகிடுச்சு. அதனுடைய கட்டம் மொல்ல மொல்ல படிஞ்சு, இதெல்லாம் ஒரு நாளில் நடக்கலைங்க, கொஞ்சம் நாள் ஒரு டேக் சம் பீரியட், ட்ரான்சாக்ஷன் பீரியட் மாதிரி ஒரு பீரியடு நடக்க தேவைப்படுது. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த விஷயமே ஞாபகம் கூட இல்லாத அளவுக்கு மறந்துடுச்சு. அப்போ நானும் வந்து கொஞ்சம் ரொம்ப ரிசர்ச் டைப் தான், சரி இப்போ நாமளை வில்ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணால் என்ன ஆகுது, யோசிக்கணும்ல, நம்ம ஆய்வு சொல்கிறோம்னா சரியாக சொல்லணும்ன்ட்டு நானாக வில்ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணேங்க. என்னால் அந்த படத்தை திரும்ப ரினியூவல் பண்ணவே முடியல. திஸ் இஸ் த அமேசிங் ரிசல்ட். என்னால் இப்போ அந்த நடந்த நிகழ்வு வந்து சும்மா ஒரு ஃபேடிங்காக இருக்கோ தவிர்த்து அதனுடைய அழுத்த பாதிப்பு பதிவு எதுவுமே இப்போ இல்லை. இதை வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக டிக்ளேர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நடந்ததை எனக்கு சொல்கிறது எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறதுல தான் ஒவ்வொருத்தரும் பாவம் வந்து எத்தனையோ கஷ்டங்களில் மாட்டிக்கிட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது தெரியாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பேட் ஹேபிட்டுங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயத்தில் புரிஞ்சுதா, இது எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத நீங்கள் விளங்கிக்கிட்டிங்களா? ஏன்னா இதை வந்து இப்போ நான் முதல் நாளில் வந்து இதை சொன்னு வச்சுக்கிங்க, ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால தான் இந்த ஒரு ரெண்டு நாள் விட்டு இந்த லாஸ்ட் செக்ஷனில் சொல்லும்போது தான் நீங்களும் ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க, ஓ தாட்டுக்கு வேலை இல்லை,
கில்ட்டுங்கிறதும் தாட்டு தான் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு வாட்டி நம்ம இதை பேசுனோம்னா ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக இருக்குங்கிறதுக்கு தான் இதை இந்த லாஸ்ட் செக்ஷனில் கொண்டு வந்து நம்ம வச்சோம். சரிங்களா, இப்போ தீய புழக்கத்தை பற்றிய உங்களுக்கு ஐடியா வந்துச்சா? இன்னும் இதிலிருந்து இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, அது பண்ணிட்டோம்னா ஒரு செக்லிஸ்ட் பண்றோம். ஓகேவா, ஒரு விஷயம் பிளான் வெர்சஸ் செக்லிஸ்ட் பண்றோம். செக்லிஸ்ட் பண்ணும்போது அன்கம்ப்ளீட்டட் திங்ஸ் பண்ணி இருக்கு பாத்தீங்களா, அது செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் கில்ட்டா மாறுது. நான் சொல்றது புரியுதா? நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு டாஸ்க் இன்னைக்கு வச்சிருக்கோம், கெட்ட பழக்கமா இது கில்ட் வரதுக்கு பாயிண்ட் சொல்றாங்க. இல்ல இல்ல, நீங்கள் வந்து தனியாக ஒரு பேட்டர்னுக்கு போகாதீங்க. இப்போ நம்ம பேட்டர்னில் ஓகேவான் மட்டும் வாங்க, நீங்கள் வேறு கேள்விக்கு அது நம்ம அதுக்கு நம்ம தனியாக போகணும். இப்போ இந்த சப்ஜெக்ட் நம்ம பேசுனதில் உங்களுக்கு அங்கே எங்கே ட்ரபுள்னு பேசுங்க. நீங்கள் மீதி கேள்வியும் நம்ம தனியாக பேசிக்கலாம். இல்லை இல்லை, கில் நான் இப்போ சொன்னது தாட், திங்கிங், ஆக்ஷன், கில். ஆமாம், இது இது இதில் நான் இதில் மட்டும்தான் இப்போ நம்ம டிஸ்கஷன், மீதிக்கு வந்து அப்புறம் தனியாக டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சப்ஜெக்ட் விட்டு டிவியேஷன் ஆனோம்னு வச்சிங்க, உங்களை தப்பாக சொல்ல. நான் ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கோராக வந்துட்டு இருந்தது வந்து பிரேக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் எனக்கு எங்கே விட்டேங்கிறது மறுபடியும் ஆகாது. மறுபடியும் நான் அதுக்கு ரெடி பண்ணுங்கிறேன். அதுக்கான ஒரு ப்ரிப்ரேஷன் வந்ததை நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு தான் சொல்லுவேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி தானே? ரைட்டு. இப்போ வந்து கோபமும் காமமும் உனக்கு அப்படி தானே இன்கான்சியஸாக தானே எண்ணமே வருது. முதல்ல வர்றது அன்கான்சியஸாக தான் வருது. நீ அதான் நீ இந்த கவலைகளை தீர்வு புக் வச்சுருக்கீங்களா, அதில் 16வது சப்ஜெக்டுன்னு நினைக்கிறேன். கோபமும் காமமும்னு ஐயா ஒரு டைட்டில் போட்டிருப்பாங்க. அதை வந்து உங்களுடைய விஷயம் இருக்கு இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை பிரேம் இருக்கும்ல, அந்த பிரச்சனையை அந்த இடத்துல போட்டுருங்க. கோபமாக இருந்தால் கோபம் வச்சுக்க, காமமாக இருந்தால் கோபத்தும் காமத்துக்கும் வித்தியாசமே இல்லை. உணர்வுங்கிறது எல்லாத்துக்கும் காமன். கோப உணர்வு, காம உணர்வு, பொறாமை உணர்வு, வருத்த உணர்வு, வேதனை உணர்வு, உணர்வுங்கிறது காமன் எல்லாத்துக்கும். இந்த ஆண்டை போட்டிருக்கிறது வெவ்வேறு பேர், எல்லாமே ஒரே அடிப்படையில் தான் செயல்படுது, வேறு ஒன்றுமே கிடையாது. பேர் தான் வெவ்வேறு. 5 சென்ஸுன்னு சொன்னாலும் ஒரே இதில் ஆதாரத்துலேருந்து தான் 5 சென்ஸும் வருது. 5 சென்ஸுக்கு ரீஜன் ஆரிஜின் வந்து ஒன்றுலேருந்து தான் 5 சென்ஸு, 6 சென்ஸுமே அந்த ஒரே ரீஜன்லேருந்து தான் வருது. அவ்வளோதான் சமாச்சாரம். இப்போ வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் கூட நடந்த விவாதத்தை சொல்கிறேன். அவர் என்ன சொன்னார், காட்டில் இருக்கிற மிருகமெல்லாம் சுதந்திரமாக ஜாலியாக தானே இருக்குது, இங்கே மனுஷன்தான் சமுதாயம் கிமுதாயம்னு போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுக்கிட்டு சுதந்திரமே பறி போயிடுச்சிங்க அப்படின்னு ரொம்ப ஆரம்பப்பட்ட ஒரு அவர் கேள்வி ரொம்ப நியாயமாக இருந்தது. அனிமல்ஸ் எல்லாம் எவ்வளோ ஃப்ரீடமாக நல்லாயிருக்கு, நாம் அறிவு வளர்ந்ததுங்கிற பேரில் நம்ம பெரிய சிரமமாலாம் இருக்கோம் அப்படின்ன மாதிரி அவர் சொன்னார். பார்த்தா அவர் சொல்கிறது நியாயமாக இருக்கிற மாதிரிலாம் கூட தெரிய ஆரம்பிச்சிச்சு. அனிமல்ஸுக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுதந்திரமாக இருக்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நினைப்பு மட்டும்தான் அப்படி, அனிமல்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப சுதந்திரமாக. டிஸ்கவரி சேனலில் நீங்கள் பார்ப்பீங்களா? கொஞ்சம் பாருங்கள், டிஸ்கவரி சேனல்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள். நான் வந்து ஒரு புலி வந்து ஒரு மானை அட்டாக் பண்ணுறதா ஒரு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறையா சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் போதில் பார்க்குறதுன்னு வச்சுக்கிங்க. ஒரு புலி வந்து மானை அடிக்குது, அந்த புலி வந்து அந்த மானை அடித்து சாப்பிட்டது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு மானை அடிக்குது, கழுத்தை பிடிச்சது, கொஞ்சோண்டு அந்த பிளட்டை குடிச்சிருந்துருக்கலாம், இல்லைன்னா இவ்வளோ சதையும் சாப்பிட்ருக்கலாம். அதுக்குள்ளே கழுத புலின்னு ஒரு கூட்டம் அது வந்துடுது, வந்து இந்த புளியை துரத்திவிட்டு அடித்தது இது, இது ஒரு கொஞ்சோண்டு பிளட்டை சாப்பிட்ருக்கலாம், இல்லை இவ்வளோண்டு ஒரு பீஸ் சாப்பிட்ருக்கலாம், இவ்வளோ தான் இந்த புளிக்கு கிடச்சிது. மீதி அந்த கழுத புளி சூழ்ந்து இந்த புளியை துரத்திட்டு அதுக்கு பூரா எல்லாத்தையும் காலி பண்ணுது, அது ரவுண்ட் பண்ணி இதை துரத்திட்டு அது முடிச்சிருது. இதுங்காட்டி வந்து ஒரு பெரிய கழுகு கூட்டம் ஒன்று இருக்குது, அது வந்து ஃபுல் கூட்டமாக வந்து இந்த கழுத புளியெலாம் நவுத்திட்டு அந்த பார்த்தா அந்த எலும்பு கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த மான் எலும்பு கொடுத்தா இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் அது புழு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நாளில் அப்படி ஒரு இருந்ததுக்கான அடையாளமே சுவடே இல்லாத மாதிரி சேஞ்ச் ஆகிடுது. இப்போ இதில் எது சேஃப்டியாக இருக்குது, எதுக்கு எந்த நிமிஷம் என்ன நடக்குன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான், அதாவது அந்த சேஃப்டிங்கிறதே பாதுகாப்புங்கிறதே அங்கெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தா
மனுஷனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயங்கிறது நாம்ளாக உருவாக்குனது தானே, செயற்கையாக இயற்கையாக. குடும்ப அமைப்பு எல்லாமே வந்து செயற்கை தான், இயற்கை கிடையாது. மனசு இயற்கை, புறம் செயற்கை. புறத்தில் வந்து இப்போ இந்த பில்டிங் வந்து நம்மளாக உருவாக்கி கட்டிக்கிட்டது, இது எல்லாமே செயற்கை தான். செயற்கை என்னென்னா, நம்ம வந்து லைஃப் வந்து இயற்கை கொடுத்ததை விட ரொம்ப மகிழ்வாக என்ஜாய் பண்ணுறதுக்காகத்தான் செயற்கையை வந்து ஃபேன் போட்டுக்கிறோம், லைட் போட்டுக்கிறோம், எல்லாமே வந்து மகிழ்வாக வாழ்கிறதுக்கு தானே, வாழ்கிறதுக்கு உருவாக்கப்பட்டதை. நாம் என்னென்னா, இதெல்லாம் இந்த அறிவை வந்து வச்சு எல்லா விஷயத்தையும் நம்ம ஜெயித்த நாம் மனசையும் ஜெயிக்கணுன்ட்டு ஒரு முயற்சி எடுத்தது தான் தப்பாக போச்சு. இங்கே ஒரே ஒரு இடத்துல தான் மிஸ்டேக். அறிவை புறத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். அதே அறிவை வந்து உள்ளே எடுத்து மனசை சரி பண்ணி விடலாம்னு எடுக்கும்போது தான் இயற்கைக்கிட்ட ஒரு காலமும் ஜெயிக்க முடியாதுங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான் பிரதான அறிவு. புரிஞ்சிக்கிட்டோம்னா என்னுடைய மனசும் இயற்கையானது, அதே போல தான் நேச்சர், ரெண்டும் வேறு வித்தியாசமே கிடையாது. வெளியில் இருக்கிற இயற்கைக்கும் என்னுடைய மனசுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. இந்த மாதிரி எப்படி இந்த பில்டிங்கு என்னுடைய வாழ்க்கை வசதிக்கு தேவையான புற கேஜெட்ஸில் நான் உருவாக்கிக்கிட்டனோ, அந்த மாதிரி புற வாழ்க்கையை வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான மாதிரி மற்றவங்களை தொந்தரவு பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு அமைப்பை அவங்கவுங்க அவங்க லெவலுக்கு உருவாக்கிக்கலாம். 300 ரூபாய்க்கு 2 இட்லி சாப்பிட்லாம், 10 ரூபாய்க்கு 2 இட்லி ரோட்டு கடையிலையும் சாப்பிட்லாம். 2 இட்லி தான், ரெண்டும் பசியை தான் ஆற்றுது, இவ்வளோதான் விஷயம். அது வந்து அவங்கவுங்க எது விரும்புகிறாங்களோ, அது 300 ரூபா சாப்பிட்றது ரைட்டுன்னு சொல்ல, 10 ரூபா சாப்பிட்றது தப்புன்னு கிடையாது. யாருக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அவங்கவுங்க அதில் இருந்துக்கலாம், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவருக்கும் மனசில் பிரச்சனை, இவருக்கும் மனசில் பிரச்சனை. நாம் பேசுகிறது வந்து வெளி விஷயத்தை பற்றி பேசவே வரல. மனசை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத, மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு, அது வந்து நேச்சுரல் இயக்கம், அங்கே நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம சொல்ல வரோம். வெளியில் செய்ய வேண்டிய வேலை நம்ம கையில் இருக்குது, ஒரு பகுதி இல்லை. இதை புரிஞ்சுக்கிறது தான் பிரதானமான ரோல். அப்புறம் இன்னொரு விஷயத்தை சொல்லிடணும்னு விரும்புகிறேன். நேற்று சொன்ன மாதிரி சார் கேட்டிருந்தாங்க, ஒரு துக்கமான சம்பவத்தை பார்த்தா, நீங்கள் தான் சார் கேட்டிங்க, ஒரு துக்கமான இன்சிடென்ட்ஸ் பார்த்தா மைண்டு திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக அதை நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, ஏதோ சாலையில் ஆக்சிடென்ட்டு ஏதோ ஒன்று பார்த்தான்னு சொல்லி ஏதோ பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நான் நேற்று ஒன்று சொல்ல நினச்சி இன்றைக்கி தான் அது தற்சில ஞாபகம் வந்தது. என்னுடைய நண்பருடைய ஒரு மகன் வந்து பைக் ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டார். நான் தான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து அந்த இது பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரலும் கம்ப்ளீட்டாக கூட இருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு நான் கொஞ்சம் ஃபார்மசினால அந்த டாக்டர் கேட்டு உள்ளே அலோவ் பண்ணி போய் பார்த்து அதுக்கு எல்லா ஃபைனல் செக்ஷன் என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி வச்சிக்கிட்டுருக்குறோம். இந்த ப்ராசஸ் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது தனியாக. அவர் வந்து பையனுடைய தகப்பனார் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான், ரொம்ப எமோஷ்னலாக எல்லோரும் கூட இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னங்கிறாங்க, அவனை போய் காமிக்க கூடாத, அவன் பயங்கரமாக அப்ஸ்ட்ரக் ஆகிடுவான், அதாகிடுவான், இதாகிடுவான்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. அவர் வந்து என்னன்றாரு, ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து சொல்கிறாரு, ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துட்றேன்டா, அவருடைய ஆதங்கம், ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துறேன்டா, என்னை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஆள் அளவுக்கு சொந்தக்காரங்க அவனை பார்த்தா அவன் மயங்கிடுவான், அதாகிடுவான், இதாகிடுவான்னு ஏகப்பட்ட இது சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு கட்டை வரலும் பொறுமையாக பார்த்துட்டு போகிறேன்னே, டேய் நான் கூப்பிட்டு போகிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் ரெடி பண்ண வாட்டி என்ன பண்ணேன், கொஞ்சம் நானே பயந்தேன், இருந்தாலும் பரவாயில்ல எதனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு கூட உள்ளே கூப்பிட்டு போய் ரூம் கதவை திறந்து நானும் அவனும் ரெண்டே பேர் கதவை திறந்துட்டு என் கையும் விட்டுட்டேன். எவ்வளோ ஒன்றால் கட்டுப்படுத்த முடியாமல் வருதா எல்லாத்தையும் அழுதுறேன்னு. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னால் நம்ம மாட்டேங்க, நான் டைம் பார்த்தேன், 1 நிமிஷமோ 1.5 நிமிஷம் தான் கோரஸாக கத்தி எழுதார். அப்படியே அந்த அதாவது வந்து அந்த ஃபீலிங் வந்து அவ்வளோ ஒரு துக்கமான நிகழ்ச்சியே வந்து அதனுடைய செட்டேட்டுக்கு வந்துட்டாங்க. போதண்டா வெளியே போகலாம் அப்படின்னாரு. அந்த சொன்னோடனே சரி வா, நான் அதுக்கு முன்னே தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டில் கொடுத்துட்டேன். அந்த ஒரு பெரிய பீக் எமோஷ்னல் அதோட நில்லாயிடுச்சு. அதாவது என்னத்துக்கு சொல்கிறேன்னா, நாம் எவ்வளோ பெரிய தாங்க முடியாத துக்க உணர்வின் ஆயில் ஐயோ சொல்கிறாங்களே செகண்ட் நல்லா புரிஞ்சிக்கிட்டா அவ்வளோதான், மீறி இருந்தால் கூட அதுக்கு 1 நிமிஷம் தான். நான் இது வந்து ஒரு ஆய்வுக்காக எடுத்து பார்த்தேன், 1.5 நிமிஷத்துக்கு மேலே அளவு முடியல. அந்த முதல்ல இருந்த பீக் வந்து
அதுலேயே ரெண்டா அந்த அரை நிமிஷத்துக்கு மேலே இருக்கிறதுல அந்த சவுண்டு அந்த எமோஷ்னல் இல்லை. இயற்கையை வந்து நம்ம அந்த மாதிரி தான் உருவாக்கி இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இப்போ இங்கே இந்த ஒரு பதிவை சொல்ல வரேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த உணர்வுமே நீடிக்க போகிறது இல்லைங்க, எல்லாமே தோன்றி மறையிறது தான் அப்படிங்கிறது. என்னென்னா இங்கே இந்த இதுக்கு மேலே வந்து நாம் விவரித்து சொல்கிறதுக்கோ இதுக்கு மேலே ஒரு நம்ம இது என்ன சொல்கிறோம், இந்தாண்ட ஒரு ஹை எண்டையும் பார்த்துட்டோம், இந்தாண்ட ஒரு லோ எண்டையும் பார்த்துட்டோம், இதுக்கு மேலே வேறு என்ன இருக்க போகுது, அதிகபட்சம் வேறு என்ன இருக்க போகுது. அதையே நம்ம ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு நிதானத்துக்கு வந்துட்டால் ஒரு ஞானியின் நிலை அதுதானே. தங்கச்சூடு இரும்புச்சூடு சொன்னாங்களே, எந்த உணர்வு வேணாலும் ஏற்படலாம், உணர்வினுடைய நீடிப்பு எவ்வளோ நேரம் இருக்குதுங்கிறது தான் அஞ்ஞானிக்கும் சாதாரண மனிதனுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச உடனே நமக்கு அங்கே ஒன்றும் வேலை இல்லைன்னு விடுபட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போயிடுவோம். அவனுக்கு கடைசி மட்டும் தெரியாமல் திரும்ப திரும்ப அதிலேயே போராடி உலாண்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம், தன்னோடு முரண்படாதவன் ஞானி, தன்னோடு முரண்படுவான் அஞ்ஞானி, இவ்வளோதான் வித்தியாசம். வேறு ஒன்றுமே சிம்பிளாக இதை நீங்கள் மட்டும் இதை புரிஞ்சிக்கிட்டால் போதும். நமக்கு நாமே சண்டை போட்டுக்கலாம் நம்ம ஞானி, நம்மோடு சதா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அஞ்ஞானி, இவ்வளோதான் சார் மேட்ரு, வேறு ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் வேறு ஒன்றுமே கிடையாது. இன்னும் ஒரு ரெண்டு மூணு இன்சிடென்ட் சொல்லலாம் தானே, ஓகே தானே, ரைட். என்னுடைய பசங்க இங்கே வந்திருப்பாங்க பார்த்துருக்கீங்க, அதில் வந்து இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வயது, நான் இந்த இதில் வந்து கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் எப்படி நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறது. சின்ன பையன் பேர் கார்த்தி, அதனால் கார்த்தி டெக்னிக்னு ஒரு பேர் வச்சுருக்கேன். அப்போ வந்து அவன் வந்து ஒரு 2.5 வயசு இருக்கலாம் அந்த மாதிரி, சின்ன குழந்த பையன்தான், கையில் தூக்கிட்டு போகிறதுக்கு நடந்து போகிற கண்டிஷன், நல்லா நடந்து போகிற கண்டிஷன், அந்த அளவுக்கு வாய்ப்பு பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க எல்லாம் வந்துட்டாங்க. எங்கள் வீடு ஜாயின்ட் ஃபேமிலினால நல்லா ஒரு 4-5 பிள்ளைகள் எல்லாம் ஒட்டுக்காக கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு எல்லாத்தையும் 5 பேர் இருக்கும்போது நானும் வீட்டுக்காரமா 2 பேர் தான் இருக்கணும், 5 பிள்ளைங்களையும் தூக்க முடியாது, எல்லாமே நடந்து வர கண்டிஷனில் இருக்காங்க. என்ன சொல்லலாம், நான் நடந்து வரலாம் என்ன செய்வேன் அப்படிங்கிறான். நான் என்ன பண்ணேன், உன்னையும் தூக்க முடியாதுப்பா, எல்லோரும் தூக்குவாங்க, நடந்து தான் வரணும் அப்படின்றேன். நான் நடந்து வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன், நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் விட்டு போயிட்டே இருப்பேன், சும்மா பசங்க கிட்ட காமெடியாக விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னேன். சரின்ட்டு என்ன பண்ணேன், அதனால் நான் வர மாட்டேன், இங்கே தான் படுத்துக்குவேன், இங்கே நான் வர முடியாது, என்ன செய்வேன் அப்படின்னா, சரி நீ வர வேணாம் விடு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன். மீதி எங்கள் வீட்டுக்கார மாட்டியும் பசங்க 4 பேர்ட்டையும் சொல்லிட்டேன், அவனை எவனும் தெரியும் மட்டும் பார்த்துடாதீங்க, முன்னாடி போயிட்டே இரு, அவன் நான் பின்னாடி வரானா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னாச்சு. சரின்ட்டு ஒரு 20 அடி கேப்பில் நிற்கிறான், நாங்கள் முன்னாடி போகிறோம். நான் சொல்லிட்டேன், டே திரும்பி கூட பார்த்துடாத, நம்ம பின்னாடியே வந்துக்கிட்டே மட்டும் இருப்பான் நீ பாரு, அது எனக்கு தெரியும், நம்ம தான் சும்மா லைட்டாக கவனிச்சிட்டு மட்டும் நம்ம போயிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு 20 ஃபீட் இருந்தான், கோயில் வெளிப்பிரகாரம் சுற்றி வரோம், அடுத்த ஸ்டெப்பு அப்படியே வரும்போது 20 அடி 5 அடியாவது 5 அடி 10 அடியாவது அந்த முன்னாடி மூலஸ்தானம் சாமி கூட வரங்காட்டியும் வந்தவனே என் கையை பிடிச்சான், இப்போ நாம் என்ன சொல்லணும், இதுதான் முக்கியமான விஷயம், அதை பற்றியே பேசக்கூடாது, இதுதான் முக்கியம். ஏன் கோவிச்சுக்கிட்ட வந்துட்ட பிள்ளைங்க வளர்ப்புல நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் சார், முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். தயவு செய்து பிள்ளைங்களை வந்து அதை வந்து இன்சல்ட் பண்ணிடாதீங்க, அவங்க அவனா ஏதோ அது அதெல்லாம் ஒரு சின்ன குழந்தைத்தனத்தை வந்து ரசிக்கணுமோ தவிர அதை வந்து கவுண்டர் பண்ணக்கூடாது, இவ்வளோதான் சொல்ல வரேன். விட்டுட்டிங்கன்னா அவன் வந்துடுவான். இதனால் இந்த டெக்னிக்னால் யாராவது அடம் பண்ணால் சொல்லுவான், கார்த்தி டெக்னிக் தான் அடம் பண்ணால் சும்மா கிண்டலாக சொல்லி பிள்ளைகளுக்கே அது வந்து பழகிடுச்சு, ஆ சரி ஆ கார்த்தி டெக்னிக் எடுத்துட வேண்டியது தான் அப்படின்னு அவனுக்கே தெரியும், ஒன்றும் சரி ஒன்றும் ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்டாங்கங்கிறது அவனுடைய பொருள். இப்படி ஒரு விஷயத்த உணர்ந்தேன். அதே மாதிரி இன்னொரு பையன், பெரிய பையன், அவன் வந்து 5th or 6th படிக்கும்போது நடந்த ஒரு நிகழ்வு. இதெல்லாம் நான் கடந்து வந்த விஷயங்களில் என் லைஃப்பில் நான் அட்டன் பண்ண விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான், இந்த டிவி போய் பக்கத்தில் நின்று பார்க்குறான், பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போர்டு தெரியலன்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி நான் வந்து சரின்ட்டு நானும் கண்டாக்டை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுவேன், அவங்க கண்ணாடி போடணும் அப்படின்ட்டாங்க. எங்க நான் 5வது வயசு படிக்கிற பையனுக்கு கண்ணாடியா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டிவி பக்கத்தில் இருந்து இனிமேல் பார்க்கக்கூடாது, ஒரே ஸ்ட்ரிக்டான ரூல்ஸு எல்லாம் போட்டாச்சு. நான் வந்து அவனை ஓவராக போட்டு டிமாண்ட் பண்ணுவேன், என்ன பண்ணிட்டான், நானும் அவனும் இருந்த இப்படி ஒரு கேப், இப்படி இருந்த ஒரு நெருக்கம்,
அப்படி ஒரு கேப்பு நான் வந்துருச்சு. நம்ம இருக்கும்போது அப்படியே ஒரே படிக்கிற மாதிரியும் ஒரே சீரியஸாக இருக்குது, நம்ம போன உடனே புதுசு தூக்கி போட்டு விளையாடுறது இப்படி நடக்குது. இதில் எங்கள் அப்பாலாம் கொஞ்சம் சப்போர்ட்டு, உங்கள் அப்பா ஆஃபீஸ் போகிறாண்ட அப்புறம் நீ போட அப்படின்னு அவர் ஒரு சப்போர்ட்டு, இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது. நான் வீட்டில் இருந்தேன்னா இவங்க வீட்டில் போய் டிவி பார்க்குறது, இவங்ககிட்ட ரெண்டாவது வீடு தான் இவங்க வீட்டில் போய் பார்க்குறது, இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கே தோணுச்சு இது வந்து சரியில்லை, நாம் அவங்ககிட்ட நடந்துக்கிற விதம் சரியில்லைங்கிறத என்னால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இதுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு எனக்கு தெரியாமல், ஆனால் இதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன், இப்படியே போயிட்டுருக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே வந்து ஒரு படம் போடுவாங்க, இங்கிலீஷ் மூவி வந்து சன் டிவியில் போடுவாங்க, தமிழாக்கம் பண்ணி போடுவாங்க, அது ரொம்ப நல்ல படங்கள்லாம் போட்டிருந்தாங்க. நான் வந்து சண்டே தானே நமக்கு லீவு, படுத்துருக்குறேன் வீட்டில் படுத்து அப்படியே தூங்குற மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கிறேன். இவங்க பெரிய பையன் வரான், இவனும் அவனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எங்கள் பையன் சொல்கிறான், இன்றைக்கி மட்டும் ஒர்க்கிங் டேவாக இருந்தால் அப்பா ஆஃபீஸ் அது போயிடுவார், நல்லபடியாக படம் பார்க்கலாம், இன்றைக்கி அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, என்ன இந்த பையனோட ஃபீலிங் நமக்கு புரியலையா, என்ன நம்ம வந்து எது ஏதோ படித்தோம் பிடிச்சோங்கிறோம், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் இருந்தாலும் நானே உருவாக்கினதை உடைக்க முடியல. ஒரு நம்ம அது கிட்டத்தட்ட அதுதான் ஈகோன்னு வச்சிங்களேன், உருவாக்குனது யார், உடைக்க வேண்டியது வெளியாலாம் நானா அப்படிங்கிறது எனக்கு அப்போ அன்றைக்கி தான் புரிஞ்சிச்சு. உருவாக்கிட்டேன், இதை பிரேக் பண்ணியே தீர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கள் சவையில் இந்த ப்ராசஸ்க்கு வந்துட்டேன். சரின்ட்டு என்ன பண்ணிட்டேன், உடனே கூப்பிட்டு சரி இதை உடனே ஒரு சர்ப்ரைஸாக வச்சு செய்வோன்னு சொல்லிவிட்டு சனிக்கிழமை என்ன சொல்கிறேன், தம்பி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, லாஸ்ட் வீக் சொன்னில அந்த மூவி நாளைக்கு நம்ம அந்த சீடியை வாங்குகிறோம், நாம் போட்டு பார்க்குறோம். ஆ இல்லை அவன் பார்க்கல, போய் இப்போ பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு அவன் பார்த்துருந்தா கூட நாம் சொன்னதில் வெரி ஹாப்பி. ஃபஸ்ட்டு சண்டே வந்து நானும் ஒன்று மட்டும் வண்டியில் போய் நம்ம வேணால் அதை வந்து அந்த பிரேக்கு வந்து உடைக்கணுங்கிற முடிவு வந்தாச்சு. சரின்ட்டு அன்றைக்கி சண்டே போய் அதே படத்தை வாங்கிட்டு வந்துட்டு அவனுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து அடி சொல்லியாச்சு, வீட்டுக்கு வரமாட்டேன், யார் எங்கே போகிறீங்களோ போயிட்டு வாங்க, தம்பி நானும் இன்றைக்கி படம் பார்க்குறது தான் டியூட்டி, யார் எங்கே போனாலும் ஓகே அப்படின்ட்டேன். அவனுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு சீடியும் போட்டாச்சு, படம் ஓடுது பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே திரும்பி என்ன ஒருக்க பார்க்குறான், நம்ம அப்பந்தானா என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு ஒரே கன்ஃபியூஷன் ஆகிட்டான். ஏன்னா நம்ம அவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் முன்னாடி, இப்படி ஒரு கன்ஃபியூஷனில் முதல்ல அப்புறம் வந்து ஒரு படம் பார்த்து அப்படியே ஒரு அந்த கேப் அப்படியே நெருங்கி காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம். அப்புறம் வந்தால் இந்த படம் அந்த படம் அப்படின்னு சொல்லி அப்படியே பேச ஆரம்பித்து படங்கள் ஓடிடுச்சு. அப்புறம் நான் வந்து இருந்தாலும் டிவி பக்கத்துலேருந்து பார்க்கறது சரி பண்ண வேண்டிய டியூட்டி இருக்கா இல்லையா, இருக்குது. நான் என்னன்னே சண்டையோடு வந்து நம்ம தீர்வு கொண்டு வரவே முடியாது, முதல்ல அதை புரிஞ்சிக்கணும். அப்புறம் என்ன பண்ணேன், அப்புறம் கூப்பிட்டு ஏகனே இப்படி பக்கத்துலேயே பார்க்குறையே கண்ணுலாம் வலிக்குதே, கண்ணாடிலாம் போடணுங்கிறாங்களே, இதுக்கு எதாவது செய்யணும் இல்லை அப்படின்னேன். அவன் அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சு, நீ சொல்கிறதும் சரிதான்ப்பா, எனக்கு தெரியவே மாட்டேங்குதேப்பா அப்படின்னா, என்ன பண்ணலாம் நீ தான் சொல்லணும், கேள்வி நமக்கு தெரியும்னா நமக்கே ஒரு கேள்வி வச்சுட்டு நாம் என்ன வருது, அவன் கேட்குறது நியாயமான கேள்வி, நானே தெரியாமல் தான் நின்று பார்க்குறேன், என்ன பண்ணலாம் நீ சொல்லு அப்படின்னா. சரி அவனுக்கு அவனுடைய பாயிண்ட் நியாயமாக இருந்ததுனால அதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் சொல்லணும், என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு பார்க்கும்போது என்ன சொன்னேன், கண்ணு இப்படி செய்ய, டிவி பார்த்துக்கிட்டு இருக்க, பக்கத்துலேருந்து பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கண் எரியும் தானே, எரியுமில்ல, கண் எரிஞ்ச உடனே என்ன சொல்லுது, கண் எரிஞ்சதுன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ வந்து சோபாவில் எட்டை வந்து உட்காந்துக்க, இது சேர ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னே, அது ஒன்றும் சிரமம் இல்லைண்ணா, இதை மட்டும் செய்யணும் வேறு ஒன்றும் தேவையில்லைன்னு கிட்டத்தட்ட அதே ஃபாலோ பண்ணி கண்ணாடியும் போடல. நீ காலேஜ் செகண்ட் ஃபஸ்ட் இயர் போகிற அளவுக்கு, அதாவது அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தைகளுக்கு நம்மளை விட மிகப்பெரிய க்ளோஸிங்கான நண்பர்கள் நம்மளை தவிர வேறையாவது இருக்கலாமா, இல்லை மற்றவங்களை கொடுக்கணுமா, நம்ம தான் இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தால் அவனுடைய ஃபஸ்ட்டு ஷேரிங் யார்கிட்ட இருக்கணும்னா நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம எப்படி இருந்தோமோ அப்படி தான் இருந்தால் நம்ம பிள்ளைகள் வருவாங்கன்னு நம்ம அதை முதல்ல எடுத்துக்கிட்டோம்னாவே ஒரு பெரிய, இப்போ என்னென்ன இப்போ காலேஜ் படித்தா கூட நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்ரோச்சில் தான் இன்றைக்கி வரலும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்கிறது அந்த இது அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை, அவனை அவன் போக்கில் விட்டுட்டு கவனிச்சிக்கிட்டு இருக்கணும், அதுக்குன்னு நம்ம போக்கில் விட்டுறதா எப்படி வேணாலும் போகணும் அப்படி அர்த்தம் கிடையாது, கவனிப்பு இருக்கணும். இந்த பெரிய கயிறாக கட்டி விட்ருவாங்க தெரியுமா, மாடை சூஞ்சம் ரிலாக்ஸாக அந்த மாதிரி ஒரு விட்டுட்டோம்னா முதல்ல அவனுக்கு ஒரு பாதிப்பு இன்சிடெண்ட்டாக வந்தால் ஃபஸ்ட்டு யார்கிட்ட வரணும், நம்மகிட்ட தான் வருவோம்,
அந்த மாதிரியான ஒரு நெருக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா நம்ம குழந்தைகளை ஒரு மேக்ஸிமம் ஒரு நல்ல வளர்ப்பாக வளர்க்குறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து பை த வே ஆஃப் இதில் வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு சொல்கிறேன். இன்னொன்று, இந்த அப்ரோச்லாம் வந்த பிறகு எங்களுக்கு வந்து ஃபேமிலியில் எங்கள் சித்தப்பாவும் நாங்களும் பேசாமலாம் இருந்தோம். இதெல்லாம் எல்லா வீட்லேயும் நடக்கிற விஷயங்கள் தான் வச்சுக்கிங்க. ஏதோ ஒரு சின்ன சப்ப மேட்ரு, அதுக்கு ஒரு சண்டை, நீ அந்த எழுதுக்கிட்டு நான் அந்த எழுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது தான், சும்மா ஒரு சின்ன விஷயத்துக்காக இப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் இந்த ஐடியாலாம் வந்த வாட்டி எங்கள் வீட்லேயும் ஒரு நிகழ்ச்சிக்கு போவோம், அவங்களும் ஒரு நிகழ்ச்சிக்கு வருவாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிறதில்ல, ஆனால் ரெண்டு பேரும் அவங்க எங்களையே கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க, நாங்கள் அவங்களே கவனிச்சிக்கிறோம். இது மட்டும் தான் நடக்கும். இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு இதை நான் ஒவ்வொரு தரையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து போயிட்டு வந்ததோட நிற்காது. வீட்டுக்கு வந்தோம் என்ன தெரியுமா, இன்றைக்கி பார்த்தியா, இல்லை இல்லை திமிரில்லை, அது பண்ணியிருந்தாங்க இது பண்ணியிருந்தாங்க அதை பற்றி இங்கே வந்து வந் அங்கேயே நேரிலே பேசியிருந்தால் கூட அவ்வளோ நேரம் இருக்காது. இங்கே வந்து அதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கலாச்சு அப்போ இங்கே ஓடும். இங்கே மட்டும் இல்லை, அவங்க வீட்லேயும் இதையே வந்து அங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் நடக்காது. இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் பார்த்தேன், உனக்கும் உள்ள அன்பில் அவங்க என்ன கூட சேர்ந்து இருக்கணுங்கிற அன்பு உனக்கும் இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. சின்ன இந்த நான் அந்த ஒரு பிரேக் பாயிண்ட் உடைக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உடைக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. இவ்வளோ தான் விஷயம். சரின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிக்கு திதி வரும், அதுக்கு கூப்பிடுறது வழக்கம். ஏன்னா நாங்கள் இவங்க கூப்பிடும் போதே வரமாட்டாங்க, என்ன பந்தியம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்தாண்ட ஒரு டாக் ஓடுது. இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், எனக்கு அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு முறையாக ஒரு அப்ரோச் தோணுச்சு, ஏன் நாம் இந்த விஷயத்தை கையில் எடுத்து ஒரு மாதிரி அணுகுனா என்ன. இதெல்லாம் சும்மா யாரும் சொல்லித்தரல, நமக்குள்ளேயே தோணும் இன்ஸ்டியூஷன். நேராக என்ன பண்ணேன், ஃபோன் பண்ணேன் அவருக்கு, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவருக்கு யார் சம்மந்தப்பட்டவங்களும் சம்மந்தப்பட்டவங்களுக்கே ஃபோனு, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், வீட்டில் இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்க, உங்கள்கிட்டையும் சினிமாக்கிட்டையும் கொஞ்சம் நேரம் பேசணும், வரேன். தீர்ந்து போச்சு, நேராக வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்னு. நேராக போயிட்டு சேர் எடுத்து போட்டு உட்காந்து உட்காருங்க அப்படின்னு, யாரும் என்ன போய் அவங்க சண்டையாக போடுவாங்க சொல்லிட்டு. இப்போ இது ஒரு சின்ன விஷயத்துக்கு நாம் எவ்வளவோ அதாவது அடுத்த பிறப்பு இதெல்லாம் தெரியாத கதை, மகிழ்ச்சியாக்கிறது விட்டு இதை நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு, நாமளே ஒன்று நீங்கள் தப்பு பண்ணல, இல்லை நாங்களே தப்பு பண்ணதை கூட இருந்துட்டு போட்டோம், இதை இதோட முடிக்கலாமா இல்லை காலம் பூரா எழுதுக்கிட்டு இருக்கலாமா அப்படின்லாம் ஒரு லாஜிக்கே பேசினோடனே அவங்க வந்து சரி ரைட் ஓகே, நாளைக்கு கூப்பிட வருவாங்க, வந்துருங்க, நான் வந்ததையும் நீங்கள் பேச வேண்டாம், இதோட இது மேட்ரை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வழக்கம் போல் கூப்பிட்ற ஃபார்முலாக கூப்பிட்டாச்சு. காத்தால் முதல் நபர்களாக 7 மணிக்கு அவங்க ப்ரெசன்ட். இங்கே வீட்டில் வந்தோடனே அதுக்கப்புறம் நமக்கு வேணும் வேலை கிடையாது, இங்கே எல்லாம் ஃபுல் ஜோரில் இவங்க பார்த்துக்குவாங்க, நமக்கு பார்ட்டு ஒன்றுமே வேலை கிடையாது. அப்போ இது என்ன சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் வந்து எனக்கும் வேலை கிடையாது, அவங்கெல்லாம் எல்லாம் மேட்டரே முடிஞ்சு போச்சு. இதில் ஒரு சின்ன ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது, வேறு ஒன்றுமே கிடையாது. இதை யாராவது ஒருத்தவங்க புரிஞ்சவங்க தான் உடைக்கணும், புரியாதவனுக்கு உடைக்க தெரியாது. அவன் வந்து நான் என்னதை விட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற இருமாப்போடு இருப்பாங்க, அது அவசியமற்றது. சால்வேஷன் தான் தேவையை தவிர சண்டை தேவையில்லை. இவ்வளோதான் விஷயம். இதை மாதிரி லைஃப்பில் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு இருக்கிறவரெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இப்போ வந்து சாமி தான் காத்தால் சொன்னாங்க, அன்னதானம், கல்வி தானம், ஞான தானம், 3 தானம் இருக்கும். அன்னதானம்னா இப்போ சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நேரம் பசிக்கிற வரையிலும் உடலுக்கு துன்பம் இல்லை, அது ஒரு மாதிரியான தானம். அதனுடைய இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு விவரித்து சொல்கிறேன். அன்னதானத்துடைய என்ன சிறப்புன்னா, இப்போ சாப்பிட்டிங்கன்னா அடுத்த நேரம் அந்த நேரம் ஒரு பசியோட துன்பத்தை நீக்கிட்டு அடுத்த நேரத்துக்குள்ள அதனுடைய துன்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது உதவுது. இது வந்து ஒரு கேட்டகரி. கல்வி தானம், அது என்னென்னா தொழிற்கல்வி படிக்கிறோம் இல்லையா, ஒருத்தர் தானே சம்பாதிக்கிறதுக்கான கற்றுக் கொடுக்குறது வந்து கல்வி தானம். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஏர்னிங்ஸ் எப்படி பண்ணுறது, ஒரு தொழிலோ இல்லை எப்படியோ வாழ்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம் பார்த்திங்களா, இதுக்கு பேர் வந்து கல்வி தானம். அவங்கள வந்து அவங்களே ஏர்ன் பண்ணி சுயமாக நின்றுக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு பேர் கல்வி தானம். ஞானதானம்னா, ஞானதானம் என்ன, ஒருத்தரை ஞானியாக ஆக்கிறது தான் ஞானதானம்.
இதுக்கு மேலே ஒரு மனித உயிருக்கு சிறப்பான விஷயத்தை வேறு எதுவுமே செஞ்சிட முடியாது. நீங்கள் எது செஞ்சாது இன்கம்ப்ளீட். ஞானதானம் ஒன்று தான் டோட்டல் கம்ப்ளீட். அப்பேற்பட்ட ஒரு மிக உயர்ந்த சேவையைத்தான் பகவத்தையா கையில் எடுத்துருக்கிறாங்க. அதை வந்து எப்படியாச்சும் மனித குலத்துக்கு பூரான் கொண்டு போய் சேர்த்துருன்னு ஒரு தீவிரமான முயற்சியோடு தான் நான் நண்பர் ஜீவமணி, எங்கள் ஃபேமிலியெலாம் கூட எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டில், எத்தனையோ வேலைக்கு நடுவுலையும் வந்துகிந்து எப்படியாச்சும் இதை வந்து எங்கேயுமே இல்லாமல் நல்ல சொபிசிகேஷனாக நல்லபடியாக நடத்தணுங்கிற முயற்சியில் தான் இதை எடுத்து நடத்திட்டு இருக்கோம். இதை நடத்துறதுங்கிறது உங்களுக்கு ஒரு வேலை செய்கிறதுனா என்ன சிரமங்கிறத நீங்கள் சந்திச்சிருப்பீங்கன்னு உங்களுக்கெல்லாம் நினைக்கிறேன். இதை வந்து இவருடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு, என்னுடைய ஒரு மிகப்பெரிய பங்களிப்பில் தான் ஒரு ஃபவுண்டேஷனாக போட்டு இதை பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பில்டிங்க்கு வந்து ஃபவுண்டர்ஸ்னு சிலரை வந்து 25 ரூபா கொடுக்குற ஃபவுண்டர்ஸ்னு பண்ணியிருக்கிறோம். இது போக 500 ரூபா 1000 ரூபா மாதம் வந்து தங்களால் அதை முடிஞ்சதை கொடுத்தா இந்த விஷயத்தை மேற்கொண்டு இன்னொருத்தர் கொண்டு போய் செய்கிறதுக்கு உதவியாக இருக்குங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வச்சுருக்குறோம். இது ரெண்டு ஆப்ஷன். யாரையுமே தங்களை சிரமப்படுத்தி வருத்தி கொண்டு ஒரு காசு கூட தரக்கூடாதுங்கிறது தான் இங்கே இருக்கிற நோக்கம். ஃபஸ்ட் பாயிண்ட், உங்களுக்கு வந்து இதை பிடிச்சிருந்து இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் செய்யணும். ஏன்னா நீங்கள் போய் தனியாக செய்யணுங்கிறது உங்களால் எப்படி செய்ய முடியும்னு தெரிய முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கேம்ப் நடக்கும்போது உங்கள் நண்பர்களுக்கு தகுதியானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வசதி இல்லை, நீங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு கிளாஸுக்கு அனுப்புறது கூட ஒரு மிகப்பெரிய புண்ணியம்னு நான் சொல்கிறேன். எப்படி அதாவது மொத்தமாக என்னுடைய நோக்கம் என்னென்னா, ஒரு 50 பேர் 60 பேர் ஒவ்வொரு மாதமும் கிளாஸ் அட்டன் பண்ணாங்கன்னா நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு 60 பேரை வந்து ஒரு தகுதியான நிலையை உருவாக்கி நாம் அமைச்சிக்கிட்டே இருக்கிறோம். தனி மனித மாற்றம் தான் சமுதாய மாற்றம். தனியாக சமுதாயத்தெல்லாம் மாற்ற முடியாது. ஒரு செல் மாறினா, நீங்கள்லாம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, ஒரு செல் மாறினா மற்ற செல் எல்லாமே மாற்றின மாதிரி தான். அந்த மாதிரி ஒவ்வொரு தனி மனித மாற்றத்தின் மூலியமாக தான் சமுதாயத்தை மாற்ற முடியும். அதனால் இது என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஞான தானத்தை இங்கே செய்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் உங்களில் யாருக்கேனும் விருப்பம் இருந்தால் நீங்களும் வந்து இதில் சேருங்கன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதோட இணைஞ்சு இந்த செயலை எடுத்து நீங்கள் உங்கள் செயலாக செய்யுங்கண்ணே. இந்த ஐயாட்டெலாம் சொல்லியிருக்கிறேன், அவங்க எல்லாமே மன வழக்கலை பேராசிரியர்கள். ஐயா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பல பேருக்கு சொன்னீங்கன்னா அதுவே பெரிய புண்ணியம், வேறு ஒன்றும் தேவையில்லை. நம்மளுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனித குலம் மனதில் பீடியிருக்கிற பிடிச்சிருக்கிற இந்த பிடியிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக மகிழ்வாக வாழணுங்கிறது தான் இயற்கையினுடைய நோக்கம். அதை சரியாக புரிஞ்சு நம்ம சுகமாக வாழணும். அதுக்கு கற்றுக் கொடுக்கறது தான் இந்த பாடம். அதனால் இதை எல்லோரும் நீங்கள் உங்களுடைய விஷயமாக கையில் எடுத்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து சமுதாயத்தை மாற்றுறதுக்கு நாம் ஒரு பில்லராக இருந்து நம்ம செயல்படணுங்கிறது தான் நான் சொல்லிக்கிற ஒரு மெசேஜ். நீங்கள் உங்கள் அளவில் என்ன எப்படி செய்யலாமோ நீங்கள் செய்யுங்க. எது செஞ்சாலுமே மகிழ்ச்சி தான். மொத்தமாக அது வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். 10:30 9:30 ஆரம்பித்தோம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஓடிடுச்சு. ஓரளவுக்கு இந்த 4 நாளில் பெரும்பாலுமான சப்ஜெக்ட் கவர் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது உங்களுக்கு, உங்கள் ஃபீட்பேக்கு? நாளைக்கு நீங்கள் பேச போகிறீங்க, ஒரு ஐடியா கரெக்ட் ஓரளவுக்கெல்லாம் நிறைவாக இருந்ததா? ஏதேனும் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், சரி பண்ணிக்கிறத இன்னும் என்ன பண்ணுமோ அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஏதாவது இது என்ன இப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஈவினிங் என்ன பண்ணாங்க? மனோநாசம், மனோநாசம். நான் யார்? ஓகே, பேசிடலாமா இல்லை நாளைக்கு வச்சுக்கலாமா? நாளைக்கு வச்சுக்கலாமா? சரி, நாளைக்கு காத்தால ஐயா முடிச்ச வாட்டி ஒரு கேப்ல வச்சிருவோம். சரிங்களா? சொல்லுங்க சார். ஆமா, அதாங்க இதுல என்னன்னா, அதான் கரெக்டுங்க. இதுல என்னன்னா, நாம் வந்து எல்லா தரப்பிலும் வராங்க. சிலர் அதாவது இங்கிலீஷ் மெடிசனில் சுகர் பேஷண்ட், இன்சுலின் போட்டுக்கிறவங்களாம் சிலர் வராங்க.
அவங்க என்னன்னாங்க, இயற்கை உணவா, எங்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுனால அதை ஏன் மாற்றணுங்கிறதுக்கு விஷயம் சொல்ல வரேன். அதாவது என்ன, அதெல்லாம் கூட வச்சோம் ஃபஸ்ட்டில், அதெல்லாம் ட்ரை பண்ணேன். அவர் என்னங்கிறாரு, சார் எனக்கு இது தப்புன்னு சொல்ல, சார் எனக்கு வந்து இப்போ இருக்கிற என் சூழ்நிலைக்கு இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணேன்னா, நம்ம அதனால தான் பாருங்கள் ஐயா, எனக்கு இயற்கை கிளாஸ் எதுக்கு எடுக்க சொன்னோம், இங்கே வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும், இங்கே ரொம்ப நாமமாக இருக்க போகிறதில்ல, ஒரு மூணு நாள் திட்டு அப்புறம் வீட்டுக்கு போனோம், அவங்கவுங்க பேட்டர்ன் அவங்கவுங்க பண்ணிக்கலாம். அதை வந்து ஐயா மாதிரி கிளாஸ் எடுத்து தான் நீங்கள் புரிஞ்சிக்கிங்க. இங்கே அது மாற்றணும்னா இந்த மாதிரி சிலருக்கான உபாதைகள்லாம் இருக்குது, எல்லாருமே அந்த மாதிரி இருக்கிறதுல. இங்கே இங்கே வந்து ஒரு இங்கே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு விட்டுருக்க, அப்புறம் வீட்டுக்கு போய் நீங்கள் வழக்கமான வேலையை வச்சுக்கிங்க. இது வந்து ஒரு ஒரு இதுக்கு போன மாதிரி, ஒரு டூருக்கு போனால் நம்ம என்ன சொல்லுவோம், நினச்சா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், காஃபி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இது என்ஜாய் பண்ணிக்கிங்க. இல்லை, அவர் வந்து அவர் உணவுக்காக நடத்துகிறார், நாம் உணவே விட்டுட்டோம்ல, மனசுக்கு தான் நடத்துகிறோம். அதனால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே ஜாலியாக செய்கிறதெல்லாம் ஜாலியாக செஞ்சுக்கலாம், செய்ய வேண்டாத மட்டும் விட்டுடலாம், முடிகிறதெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கலாம், அதில் என்ன போய் தப்பு இருக்குது, என்ஜாய் பண்ணுற விஷயத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. அந்த மாதிரி என்னுடைய சின்ன வயசு ஆர்வங்கய்யா, என்னென்னா நான் என்ன பண்ணால், ஒவ்வொரு விஷயமே என்னுடைய என்னென்ன எங்களுடைய இம்ப்ளிமெண்ட் எப்படின்னு இருக்குன்னா, இது ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது, தார் தார் அங்கே எங்கள் குற்றாலத்தில் எங்களுக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கார், அவங்க வீட்டில் போனால் தார்கிட்ட தான் தட்டி தொங்க விடுவாங்க. பிள்ளைங்கள்லாம் போனால் அப்படியே உற்சாகமாக தாரில் பறித்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு, நீங்கள் அதெல்லாம் தாரே பார்க்காதவனுக்கு தாரில் பறித்து சாப்பிட்றது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா இல்லையா. அதனால் என்ன பண்ணோம்னா, கேம்ப்னால் எனக்கு முடிவு பண்ணிட்டேன், நீ தாரை கட்டி விட்டு பலனே வந்து செப்டம்பர் 2க்கு அங்கேயும் தாரை. ஆமாம் ஆமாம், சென்னையில் சொல்லிட்டாங்க இது மாதிரி நாங்க பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டாங்க. நாங்க 28 தார் கட்டணும், அதுக்காக அதனால என்னன்னா, இங்க என்னன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, உணவு பத்திய விஷயத்துல இருந்து டோட்டலா மறந்துடணும். இந்த தூங்குறது இதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட்டா கொடுத்தா தான் முக்கியமான விஷயத்துல, அதாவது நம்ம மைண்ட் இது வேணும் அது வேணுங்கிறதுல எல்லாத்துலயும் நிறைவு பண்ணிட்டோம்னா, வசதிகள் நிறைவடைந்தாதான் மைண்டை பத்தி நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் வந்து ஐயாவோட கான்செப்ட். ஐயா எங்களை கூட்டிகிட்டு போகும்போதே எந்த குருநாதரும் நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நானும் ஜீவமணியும் ஒரு டவுட் கேட்குறதுக்காக முத முதல்ல, நீ சொல்லியிருக்கியா அதை ஜீவமணி பார்த்த பேசுவ, அப்படி இந்த ஒரு 10 நிமிஷம் ஏதோ ஒரு நிமிஷம் கேட்டிருங்க, ஏன்னா சிலருக்கு சொல்லியிருப்போம் பலருக்கு சொல்லாமல் இருப்போம். அது மாதிரி ஒரு குருநாதர் தெரியவே இல்லை, அவ்வளோ எளிமை பேசுவோம். ஒரு 5 நிமிஷம் இல்லை, அதான் இன்னும் சொன்னேன் நான், ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வந்து இருந்து அது அப்படி ஒருத்தர் எனக்கு கண்ணில் தண்ணி தான் வந்துச்சு, எனக்கு அதாவது அழுதுட்டு தான், அதாவது ஆனந்த கண்ணீர், இப்படி ஒரு ஞானி என்னை ரிசீவ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து, பஜ்ஜி வாங்கி கொடுத்து கடவுள் கரையில் போட்டு உட்கார வச்சு ஞானத்தை கொடுத்து, இவனை வந்து எங்களால் வந்து அது ஆக்சுவலாக ஒரு 3 நாளாக பிறந்தோம், 3 நாளாக 2 நாளாக இங்கே இருந்தோம், பாபநாசம் போகிறோம், ஐயாவோட நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க, எல்லாரும் ஆளாள் ஒரு கருத்து பேசிட்டு, நானும் வந்து நான் என்னுடைய அனைவரும் விவாதமாக அவங்க கூடலாம், அவ ஐயாட்ட எதுவும் பேசல, எனக்கு இவ்வளவும் நான் பதில் சொல்லிட்டு ஐயா திரும்பி திரும்பி பார்ப்பேன், ஐயா அதாவது அங்கீகரிக்கிறாரா அப்படின்னு பார்ப்போம். ஐயா சைலண்ட்டாகவே வந்தார், நைட்டு வந்து ட்ரெயின் ஏறணும் திருவண்ணாமலை, இது திருநெல்வேலியில் திருநெல்வேலி வந்து, ஐயா நீங்கள் எதுவுமே சொல்லுவீங்க, நம்ம சொன்னதெல்லாம் சரியாங்கன்னு. ஐயா சொன்னது என்னென்னா, உங்களுக்கு புரிய வேண்டியது புரிஞ்சிச்சு இல்லை, யாருக்கும் நிரூபிக்காதீங்க, விட்டுருங்க, முடிச்சிங்கன்ட்டு எனக்கு அப்போ தான் எனக்கு வந்து சரி நம்ம இதை பற்றி விவாதம் தேவையில்லாத இடத்துல பண்ணக்கூடாதாட்டிருக்குன்னு விட்டுட்டு, அப்புறம் ட்ரெயின் ஏற போகும்போது கூட சொல்கிறாரு, ஏகப்பட்ட ரஷ்ஷு, ஆக்சுவலாக சண்டே மட்டும் ஒரு ட்ரெயின் இருக்குது, அது என்னென்னா சேலத்துக்கு வரும், சென்னை போகிற ட்ரெயின் வந்து சேலம் வழியாக போகும், அந்த ட்ரெயினு தான் புக் பண்ணியிருக்கோம், மக்கள் கூட்டமான கூட்டம், நாங்கள் லக்கேஜ் சிரமப்பட்டுருக்கோம், ஐயா சொன்னார் ட்ரெயின் இங்கே தான் இருக்குது, ஆப்போசிட்டில் ட்ரெயின் இல்லை ஆனால் அந்த கூட்டம் இல்லை, அந்த பக்கம் போயிட்டு நம்ம கம்பார்ட்மெண்ட் வர வரல அந்தாலும் ஃப்ரீயாக பேசிட்டு போவோம், நம்ம கம்பார்ட்மெண்ட் வந்தாலும் இந்தாலும் போய்க்குவோம், ஏன் ட்ரெயின் ஊட்டியே போகணுன்னு என்ன இருக்குன்னாரு, அது ஒரு ஐடியா கொடுத்தாரு, சரி நான் அந்த உட்காந்து எவ்வளோ நேரம் பேசிட்டு போயிட்டு
அவரை வந்து நாங்கள் வந்தோம். போகும்போது மட்டும் அந்த ஜன நெருக்கத்தில் போய்க்கிறது மித்த இடத்துல, அதுக்கு ஒரு நாலடி தள்ளனா யாருமே இல்லை, எல்லாருமே இந்த ட்ரெயினை ஓட்டி தான் கசகசன்னு நிற்காங்களா, அது ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை. அவருடைய அணுகுமுறை எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து புவியரசுங்கிற ஒரு சொன்னது தான் ஐயாவுக்கு ஒரு மிக மிக பொருத்தமான ஒரு உதாரணம். கவிஞர் புவியரசு நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மிருதாத் புத்தகம் எழுதினவர், கோயம்புத்தூரை சேர்ந்தவர். அவர் வந்து இப்போ பெங்களூர் இருக்கார். அவர் வந்து ஐயா புக்கெல்லாம் படிச்சுட்டு ஐயா ஐயாவை நேரில் சந்தித்து பேசி எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம புக்குக்கெல்லாம் முன்னுரையெல்லாம் ரெண்டு மூணு புக்குக்கு எழுதியிருக்காரு. அவர் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீ பகவத்தையா ஒரு சகிக்க முடியாத எளிமை அப்படின்ட்டார். இந்த எளிமையை என்னால் சகிச்சிக்க முடியல, இவ்வளவு பெரிய ட்ரூத்தை வந்து இவ்வளோ சிம்பிளாக சொல்லிவிட்டு ஒரு இது இல்லாமல் பந்தா இல்லாமல் ரொம்ப எளிமையாக அமைதியாக அடக்கமாக உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாங்க. அப்புறம் ஐயாட்ட கேட்கும்போது என்ன ஐயா என்ன சொன்னாங்கன்னா, நாம் இப்படி இருந்தால் தான் நம்மக்கிட்ட சந்தேகம் வந்து கேட்பாங்க, ஓப்பனாக அவங்க பிரச்சனை வந்து பேசுவாங்க, நாம் வந்து சக மாணவன் ரேஞ்சில் தான் நம்ம எல்லாத்துலேயும் பழகணும் அப்படின்னாரு. இன்னோட இந்த ஞானமலர் புக்கில் பாருங்கள், நீங்கள் சக மாணவனாக இருந்து என்ன கேள்வி கேளுங்க, நான் உங்கள் சந்தேகத்தை கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர, நான் ஒரு குருன்னு எங்கேயுமே சொல்லிக்க மாட்டார். அவர் என்ன சொல்கிறார்னு புரிஞ்சிட்டா, நான் குருவெல்லாம் கிடையாது, உங்கள் நண்பன் தான், நானும் உங்களுக்கு தேவைப்படக்கூடாது, நீங்கள்லாம் சுயமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறார். உண்மையில் நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு யாருடைய உதவியுமே தேவைப்படாது, உங்களுக்கு நீங்கள் தான் உதவி, யாரையுமே நீங்கள் வந்து பிரதிபலிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி காலையில் பேசின சப்ஜெக்ட் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் யார் சப்ஜெக்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேம்புக்கே வர தேவையில்லை, ஏன்னா அந்தளவுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும், டவுட்டே உங்களுக்கு வராது. அந்த நான் யார் சப்ஜெக்ட் வந்து நாளைக்கு ஐயா வந்து கன்ஃபர்மேஷன் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் அவர் நான் உங்களை சொல்லிடுறேன். நாளைக்கு அதை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 9:30 இங்கே இருக்கணும். நாளைக்கு மட்டும் ஏன்னு சொன்னால் நம்ம நாளைக்கு மதியம்லாம் கிளம்பிட போகிறோம். நாங்கள் வந்து ஓப்பனாக விஷயம் என்னன்னா, 9:30 நான் கிளம்பிட்டு 11:30 தான் வருவேன். அந்த 9:30 டு ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த செக்ஷன் எடுத்துட்டு அப்படி, அப்புறம் 10:30 கூட ஐயா கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஐயா கன்ஃபர்மேஷன் பேசிட்டு நீங்கள் அனுபவம் பேசக்காட்டி நான் வந்துடுவேன், இவ்வளோதான் விஷயம். அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் நாளைக்கு 9:30 ஜியோ மணி ஸ்டார்டிங். நான் கரெக்டாக இங்கே 8:00 வந்துடுறேன். இந்த சிந்தனை வந்து ரொம்ப முக்கியமானது. என்னென்னலாம் ஃபீல் பண்ணமோ அது எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் எதையுமே டிராப் பண்ணக்கூட எல்லாத்தையுமே சொல்லிடணுங்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய முயற்சியுமே. இப்போ எடுத்தா இன்னும் 11 நாளைக்கு காலையில் 9:00 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னொரு நிகழ்வுங்க, அதையும் சொல்லிக்கிறேன். ஐயா வந்து இங்கே ஐயாவுடைய ஒரு பொறுமையை நான் எப்படி ரிசீவ் எப்படி பார்த்தேங்கிறதுக்கு ஒரு கண்டுபிடி தெரிஞ்சுக்கிட்டேங்கிறத சொல்ல வரேன். ரெண்டு பேர் வந்தாங்க, நல்ல நிறைய அவங்க ஏகப்பட்ட விஷயத்தை வச்சுருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க, ஏதோ படிச்சிருக்கிறாங்க. இவருடைய உட்காந்து இப்படி வச்சிட்ருக்காரு, அவருடைய ஸ்டைலு அப்படி உட்காந்துட்டு கம்மிட்டுருக்காரு. வந்தவங்க 2 மணி நேரம் வந்தவங்களே பேசிக்கிட்டுருக்காங்க, இது சொல்கிறது கரெக்டாக, இது ரைட்டாக, அது ரைட்டாங்கிறாங்க. இவர் அப்படியே இப்படியே இருக்கிறார், எதுவும் ஆமானுன்னு சொல்ல, இல்லைன்னு சொல்ல, ஒன்றுன்னு சொல்ல இப்படியே இருந்தார். நானும் இப்படி பக்கத்தில் சேர் போட்டு இப்படியே உட்காந்துருக்குறேன், என்ன தான் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் நான் போயிட்டு வரேன் ஏன்ட்டு போயிட்டு கும்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், ஐயா என்ன இங்கேன்னு. அவர் சொன்ன பதில் தான் எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது, நமக்கு பேசுகிறதுக்கு அவங்க வாய்ப்பே தரல பார்த்தீங்களா அப்படின்னாரு. ஸோ அப்பா என்னால் அதை வந்து நமக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பே தரல பார்த்தீங்களான்னாரு. இப்படி கூட இருக்க முடியுமாங்கிறது என்னால். ஆனால் என்ன ஒரு ஹைலைட்னா, அவர் என்ன சொன்னார்னா, இதுவரை என்னை யாருமே பேசவே விட்டதில்லைங்கன்னு வந்தவர் சொன்னார். போகிறப்பெல்லாம் என்னை இடமறிச்சு பேசி பேசி என்னை முழுமையாக யாரும் பேச உள்ளேன்னு. அடுத்த தடவை வந்தப்போ தான் அவர் வந்து அடுத்த தடவை மறுபடியும் வந்தார். அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, முதல்ல ஒரு 4-5 ட்ரிப்பில் வந்து அவர் முதல்ல இந்த விஷயத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி புரிஞ்சிக்கிறதுக்கு, அதாவது ஒருத்தருக்கு சுதந்திரம் அளிக்கிறதுனா ஐயா மாதிரி எனக்கு தெரிஞ்சு சுதந்திரம் அளித்த ஒரு மகானை நான் இதுவரையிலும் பார்த்ததே கிடையாதுங்க. அவ்வளோ டவுன் டு எர்த், அவ்வளோ ரியாலிட்டி, இதுதான் நான் பார்த்த விஷயம். அடுத்தது அவரு, நான் போன தடவை வந்து உங்களுக்கு உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல, நான் தான் பேசிட்டு போனேன், அவரு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு
அப்புறம் தான் அந்த உள்ள வாமிட்டு முடிச்சு வாட்டி தான் ரிசீவிங்கே ஆரம்பிக்குது. வெளியே குட்டுறாரு, அப்புறம் காலியான அப்படி தான் உள்ள ரிசீவ் ஆகுது. இது மாதிரி ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸுங்கெலாம் இருக்குது. இருந்தாலும் இப்போ இது சொன்னால் புரியுங்கிறதுக்காக சொன்னேன். சரி, மணி 10:30 ஆகிடுச்சு, காத்தால வாக்கிங் போயிட்டு 9 ஷார்ப்பின் 9. நன்றி, வணக்கம்.